ப்ரோ கேக்குது ப்ரோ. ப்ரோ தங்கரான் ட்ரைலர் பாத்தீங்களா? நீங்க முன்னாடியே பாத்துட்டீங்க போல இன்னைக்கு. ஆ காலைல பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அந்த ஜிவி பிரகாஷோடைய மியூசிக் அண்ட் லாஸ்ட்ல வர சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இதெல்லாம் முன்னாடி பார்த்துட்டு சொல்றதுக்கே பயமா இருக்கு. சொன்ன காசு வாங்கிட்டாடா, எவ்வளவு வாங்கினேன், ஆமா நீ அப்படித்தான சொல்லுவ, அந்த மாதிரிலாம் வருதா, அதனால போடலாமா வேணாமா யோசிச்சுட்டேன். சரி ஓகே ஒண்ணு போடுவோம். ப்ரோ விக்ரம் உசுர கொடுத்து நடிச்சிருக்காரு போலயே ப்ரோ, வேற லெவல்ல இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு அதுல சிஜி மட்டும் தான் ரெண்டு மூணு அந்த பாம்பு ஷாட்டு இந்த சிறுத்தை ஷாட்டு அதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் ஆனா அதையும் கேட்டேன், அதுவும் ஃபைனல் அவுட் இல்லையா, பொதிக்க இருக்கு. இந்த ஃபைனல் அவுட் வந்தும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிடும் அப்படின்னாங்க ப்ரோ. ரிலீஸ் டேட்டே போடலையே ப்ரோ ட்ரெய்லர்லயும்? அது ரிலீஸ் டேட் போடல ப்ரோ, அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 15 தான் கன்ஃபார்ம் ரிலீஸ். ஒரு சின்ன ரெண்டு மூணு அந்த சேட்டலைட் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு, அதை முடிச்சிட்டு போடுவாங்க. இது பட்ஜெட் எவ்வளவு ப்ரோ வருது? இது இருக்குல்ல பெரிய படம், ரொம்ப பெரிய படம், பெரிய ஓபனிங் இருக்கும் இந்த படத்துக்கு, அதுல டவுட்டே கிடையாது. அதுக்கு முன்னாடி எல்லாம் விக்ரம் வந்து ஓமை விக்ரம் பேச மாட்டாரு அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய. தெலுங்கு சைடுல ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு ப்ரோ ட்ரைலருக்கு. இது ஃபர்ஸ்ட் பட்ஜெட் கம்மியா தான் டார்கெட் பண்ணாங்க ப்ரோ, அதுக்கப்புறம் அதிகமாயிடுச்சுன்னு ரஞ்சித் சொன்னதா ஞான ராஜா சொன்னாரு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. ஆமா இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் போக போக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிறதுலாம் யூஸ்வலாக நடக்கிறதா சினிமால. எந்த படமே வந்து போற பட்ஜெட்டும் அதிகமாயிடும், இந்த மாதிரி பீரியட் படம் செட் அதிகமா இருக்க படம்லாம் அதிகமாயிடும். ஷூட்டிங் போயிட்டு இருந்த டைம்லயே நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பெரிய அமௌண்ட் கொடுத்துறாங்க அந்த படத்தை போஸ்ட் தேட்டரிக்கல. ஸோ அப்படின்னும் போது அப்போ பிஸ்னஸ் தான் தாறுமாறா இருந்ததுல்ல, ஓகே அப்போ நான் இன்னும் குவாலிட்டியாகவே எடுத்துடலாம் சொல்லி நிறைய செலவு. ஸ்டுடியோ கிரீனுக்கு வந்து இது பெரிய ப்ராஃபிட் தானே ப்ரோ, கங்குவா இது எல்லாமே ஆனால் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் நல்ல ப்ராஃபிட் தானே ப்ரோ. ப்ராஃபிட் வரும், வந்துடும், படம் ரிலீஸ் ஆகணும்ல. இன்னும் இப்போ தங்கலான் வந்து கோப்ரா விட அது பெரிய பட்ஜெட்டா ப்ரோ? கோப்ரா தான் விக்ரம் படத்துல ரொம்ப கிராண்டியரா காட்டினாங்க நினைக்கிறேன். கோப்ரா ஐ இந்த மாதிரி படம் தான் நினைக்கிறேன். ஐ சத்த முடியாதுங்க, ஐ வந்து வேற, ஐயோட பட்ஜெட்லாம் வந்து அதிகமா இருக்கும். அது சங்கர் படம். இந்த படத்துல சம்பளம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல, அவர் கோப்ராக்கு வாங்கினது கம்மியா இருக்கும், இந்த படத்துல சம்பளமே அதிகமா இருக்கும். ரஞ்சித்தோட சம்பளம் அதிகம், கோப்ராக்கு வந்து அஜய் ஞானமுத்து சம்பளம் எல்லாம் கம்மியா தான் இருக்கும். அந்த வகையில பட்ஜெட் கூறிடும். டெக்னீஷியன் சம்பளம் எல்லாமே ஏறிடுச்சுல, அதாவது சம்பளம் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் ஏறினுச்சுன்னா ஹீரோக்கு மட்டும் ஏறல, ஹீரோயினுக்கு ஏறிடுச்சு, ஹீரோக்கு ஏறிடுச்சு, கேமராமேனுக்கு ஏறிடுச்சு, எல்லாருக்கும் ஏறிடுச்சு. கோப்ரா டைம்ல லலித் வந்து சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூல, இந்த மாதிரி ஒரு ஆக்டருடைய பட்ஜெட்னு ஒன்று இருக்கும், அதுக்கு அதை தாண்டி நம்ம செலவு பண்ணிட்டா ரெக்கவர் பண்ணுறது கஷ்டமாயிரும், நான் கோப்ராவில் வந்து அந்த தப்பு பண்ணிட்டேன், ஸோ எனக்கு வந்து கோப்ரா பெரிய லாஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தங்கலானில் வந்து இப்போ விக்ரம்கண்ணன் ப்ரீவியஸாக வந்த மூவிஸ் வந்து பெருசாக அந்த அளவுக்கு போகலை. ஸோ என்ன தான் ஐப் கிரியேட் பண்ணாலும் இந்த தியேட்டரிக்கல் ரெவென்யூன்னு கொஞ்சம் இருக்கலாம் ப்ரோ. ப்ரீவியஸ் மூவிஸ் கன்சிடர் பண்ணி இந்த ஓப்பனிங்கு ப்ளஸ் வந்து இந்த சாங்ஸு அது ஒன்றும் ரிலீஸ் ஆகலை, ப்ளஸ் வந்து ட்ரெய்லர்ஸும் வந்து மற்றவங்க முன்னாடி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் வந்திருக்கு. ஐ மீன் வந்து சிஜி நல்லா இல்லை, கொஞ்சம் பெருசாக அவங்க ஸ்டூடியோ கிரீன் சைடில் பில்டப் பண்ண அளவுக்கெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் நல்லாயிருக்கு, புதுசாக இருக்குது அந்த மாதிரி தான் பேசும்போது. இப்போ விக்ரம் இந்த நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 100 crore செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, ப்ளஸ் இப்போ இந்த பப்ளிசிட்டி காஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து அது எப்படியும் இன்னொரு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதெல்லாம் ரெக்கவர் பண்ணுவாங்களா ஸ்டூடியோ கிரீன் நல்லா வந்து தாக்கு பிடிக்க முடியுங்களா?
அதெல்லாம் ரிலீஸ் அன்னைக்கு பேசினா ஓகே, ஒரு மாதிரி இன்னைக்கு எப்படி சொல்ல முடியும் நம்ம? கார்த்திக் ப்ரோ, நீங்கள் கேட்கறது எப்படி இருக்குது தெரியுமா, இந்த படம் எவ்வளோ ஓடும் எப்படி ஓடும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அதை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக பெரிய ஓப்பனிங் இருக்கும், அது வேணால் ப்ரெடிக்ட் பண்ணலாம். பெரிய ஓப்பனிங் இருக்கும் கண்டிப்பாக. இந்த தங்கலான் ரிசல்ட் கங்கு அஃபெக்ட் பண்ணுமா ப்ரோ, இது நல்லா ஓடலானா? ஏன்னா இவங்க தான் நிறைய பேசியிருக்காங்கல்ல, இந்த தனஞ்சயன் அவர் அந்த ஸ்டுடியோ கிரேனவங்கலாம் வந்து பயங்கரமா பேசியிருக்காங்க. தங்கலான் பிளஸ் கங்குவா எங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் என்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஸோ தங்கலான் ஒருவேளை நல்லா போலனா, ஸோ கங்குவாக்கு வந்து டைரக்ட் அஃபெக்ட் ஆகும்ல? இவங்க பேசுறதுனாலலாம் அந்த மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகாதுங்க இந்த படமாவும். இப்போ கங்குவா வந்து இவங்க பற்றி கங்குவா பற்றி பெருசாக பேசிட்டாங்க, படம் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாமே சரின்னு ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். இல்லைனா உட்காந்து ட்ரோல் பண்ணிருப்பாங்க அவ்வளோதான், வேற என்ன. நெகட்டிவ் வந்தா கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ ப்ரோ வெங்கட் ப்ரோ டூட் பார்த்தீங்களா ப்ரோ? இது பார்க்கலையே நான், இப்போதான் ஓப்பன். அது அஜர் அஜர்பைஜான்ல எடுத்ததா ப்ரோ? அங்கே இருக்கார் அவரு. போயிட்டு தெரியல எப்ப எடுத்ததுன்னு தெரியல ப்ரோ. இன்னைக்கு எடுத்ததா ப்ரோ? அஜர்பைஜான்ல எடுத்ததா போட்டுருந்தாங்க ப்ரோ. இது புதிய தலைமுறையில இதை போட்டுருந்தாங்க. போட்டோ எடுத்தது ஆரோ ப்ரோ. கார்த்தி ப்ரோ ப்ரோ கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஆ ப்ரோ, வேட்டையன் படம் ஷூட்டிங்னு முடியல போலயே, இன்னைக்கு நாகர்கோவில ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஈவினிங்க. அது ரஜினி இல்லாத பொசிஷன்ஸ் தாங்க. ஆமா ஆமா ஆமா, அவர் இல்ல ஆக்சுவலா, இவர் டைரக்டர், அப்புறம் மத்த ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. மெயின் ஆர்டிஸ்டர் இருந்த மாதிரி அது இருக்கு, போயிட்டு தான் இருக்கு, ஒரு வாரமா போயிட்டு தான் இருக்கு, அது முடிச்சிருவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, படம் எப்ப ப்ரோ? தீபாவளியா இல்ல அதுக்கு முன்னாடி சான்ஸ் இருக்கா? அவங்க அக்டோபர் 10 தான் பிளான் இது வரைக்கும், அது சேஞ்சஸ் இல்ல. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. இந்தியன் டூ புக்கிங் நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ இன்னைக்கு. ஆனா கங்குவா வேட்டையன் ரெண்டுமே ஒரே நாள்ல வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஓகே ப்ரோ. ஓகே, பட் இவங்களுக்கு கங்குவா அந்த அக்டோபர் 10 தானே ப்ரோ ஏம் பண்ணிட்டு இருக்காங்க? ரெண்டு படத்தையும் அமேசான் தாங்க வாங்கியிருக்காங்க, அதனால ரெண்டு படத்தையும் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணவே முடியாது. ஓகே ஓகே. ப்ரோ இந்தியன் டூ புக்கிங் நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ இன்னைக்கு. கண்டிப்பா இந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்கும், அதில் டவுட்டே வேணாம். டிரைவர் போட்டுட்டாங்க, அதுக்கு டிக்கெட் போல அங்க டிக்கெட் போல அப்படினால. நான் சென்னை தவிர வேற எங்கயும் பெருசா ஓப்பனிங் இருக்க மாதிரி தெரியல. அதெல்லாம் வந்துருவாங்க ப்ரோ. கோயம்புத்தூர்லாம் சரியான முதல் நாள் வந்து நீங்க பாருங்களேன் எவ்வளவு க்ரௌட் வருதுன்னு பாருங்க. இல்ல மதுரை சைடு எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி எந்த படத்தோட கம்பேரிசன் வச்சு பாத்தீங்க? பொதுவா ஒரு பெரிய ஆக்ட் படம் வந்தாலே புக்கிங் ஓபன் நல்லா இருக்கு ப்ரோ. இந்த வருஷத்துலேயே ஓப்பனிங் இதான் ப்ரோ எல்லாம் போயிட்டு இருக்கு புக்கிங். சரியான ஓப்பனிங் வரும், சூப்பர் ஓப்பனிங் வரும் பாருங்க இந்தியனுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, மேபி டுமாரோ நல்லா இருக்கலாம் நினைக்கிறேன். தெலுங்குலியா இல்ல நாளைக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன் புக்கிங் ப்ரோ. கோயம்புத்தூர் ஓபன் பண்ணி பாருங்க. நிறைய ஊர் சைடுலாம் வந்து தியேட்டர்ல வந்து கவுண்டர்ல டிக்கெட் வாங்குறவங்க, இல்ல ஒரு நாளுக்கு முன்னாடி புக் பண்ணிக்கலாம், வியாழக்கிழமை நைட் புக் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஆடியன்ஸ் தான் இருப்பாங்க. இது சென்னை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், இந்த மாதிரி இடத்துல அந்த செலக்டட் தியேட்டர்ஸ்ல, இந்த பிவிஆர்ல பாக்கணும், பிராபேல பாக்கணும், அந்த மாதிரி ஆடியன்ஸ் தான் முன்னாடி புக் பண்ணுவாங்க. அவங்களாம் பண்ணி முடிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் ஒன்னு ஒன்னா புக் ஆயிடும். டிக்கெட்டே கிடைக்காத அளவுக்கு ஓப்பனிங் இருக்கும் கண்டிப்பா, அதுல டவுட்டே வேணாம். இங்க இருக்கு சேலம்ல வேற புது தியேட்டர் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஆமா, அது ஓப்பன் ஆகுது, நாளைக்கு ஈவினிங் ஓபன் ஆகுது. ஓகே ப்ரோ. இந்தியன் 2 தான் ஃபர்ஸ்டா ப்ரோ? இந்தியன் 2 தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ். நாளைக்கு ஈவினிங் வந்து சும்மா ஏதோ ஒரு படம் போடுவாங்க,
யூனிச்சோ அந்த மாதிரி நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க ஒரு 5-6 மணிக்கு, அதுல ஏதோ ஒரு ஷோ போடுவாங்க அந்த மாதிரி. ப்ரோ ஓவர்சீஸ் பெரிய கலெக்ஷன் தான் ப்ரோ. ஓவர்சீஸ் வந்து ஜென்ரலாகவே ரஜினி, கமல், மணிரத்னம் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எப்படி ப்ரோ விக்ரம தாண்டிடுமா டே ஒன்ல? பாப்போம், வாய்ப்பு இருக்கு ப்ரோ. எண்ட்ல இந்தியன் 3-ஓட ட்ரெய்லர் வருமா அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்காரு. ஆ வரும், லீட் இருக்கும், லீட் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே ஆனா கண்டிப்பா முதல் நாள் வந்து மிக்சரான ரிவ்யூஸ் தாங்க வரும் இந்த படத்துக்கு. நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்புறம் தான் இவரே வருவாருன்ற மாதிரி, விக்ரம் மாதிரி தான் இதுலயும் வருவாரு கமல்ன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது, 20 நிமிஷத்துல வரும். ஓ சூப்பர். படம் ஸ்டார்ட் பண்ணி 20 நிமிஷத்துல ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஓ நீங்க பாத்துட்டீங்களா ப்ரோ? நீங்க பாத்துட்டீங்களா? நான் பார்க்கலங்க, அவர் சொன்னாருங்க பேட்டியில, பேட்டியில சொல்ல எங்க சொன்னா பிரஸ்ல ஏதோ ஒன்று சொன்னாரு. ஓகே ஓகே. இன்னொன்னு நான் விசாரிச்சேன், மியூசிக் சைட்ல ரெண்டாவது ரீல்லயே அவர் அவரோட என்ட்ரி இருக்குன்னாங்க. அப்புறம் படம் ஃபுல்லாக வருவார் விக்ரம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் வருவார், இன்டர்வல் வருவார், அதெல்லாம் கிடையாது, படம் ஃபுல்லாக வருவார். இவர் எஸ்டே சூர்யாக்கு தான் வந்து இதில் கம்மியான இது. அவருக்கு பார்த்தியில நல்ல ரோல் இருக்கும். ஓகே ப்ரோ. இந்த படம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு அது போட்டிருக்காங்க ஆகஸ்ட், அது அது பார்த்துட்டீங்களா ப்ரோ நீங்க? இல்ல ப்ரோ பார்க்கல. அது படம் பார்த்தவங்க நல்லா இருக்குனாங்க. எனக்கு ரெண்டு மூணு டைம் கூப்பிட்டாரு, ஒரு டைம் சடத்துக்கு வந்தேன் போக முடியல, ஒரு டைம் வேற ஏதோ ஒரு வேலையில மாட்டிக்கிட்டேன். பார்த்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க நல்லா இருக்குனாங்க படம். ஓகே, ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி படம் போல. இந்த மியூசியம் முருக்கு அந்த பேட்டர்ன்ல இருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஓகே. என்னச்சு எங்க அண்ணன் எங்க இருக்காரு? எங்க அண்ணன் கூப்பிடுங்க. இந்த டீன்ஸ் மூவி தெரிஞ்சு தான் ரிலீஸ் பண்றாரா? இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கு, இன்டர்வியூல இருக்காங்க. டீன்ஸ் நைட் 12:30 மணிக்கு இன்டர்வியூ எடுப்பாரு. அது அப்படித்த போட்டோவா இருக்கும். அப்ப எடிட் பண்ணிட்டு அப்படியே இத மாத்தி பேச வேண்டியதானே. வரும்போது அஞ்சானுக்கு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அஞ்சானுக்கு டிபன் செம, அது ஒரு அப்ப சொல்ல போனா கிட்டத்தட்ட விஜய் அஜித்தோட ஓப்பனிங்க தாண்டிதான் இருந்துச்சு அஞ்சானோட ஓப்பனிங். அந்த டைம்ல வந்து கூட அவர் படத்தை ரிலீஸ் பண்றாரு, அது அவருக்கு ஒர்க் அடிச்சு சக்சஸ் ஆயிடுச்சு. முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி, ரஜினி படம், கமல் படம்லாம் வரும்போதெல்லாம் படம் பண்ணுவாரு, இவர் ரிலீஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. இந்தியில பாத்தீங்களா கார்த்தி ப்ரோ, அந்த அக்ஷய்குமார் படத்தை விட அட்வான்ஸ் இந்தியன் 2 கலெக்ஷன் வந்திருக்கு. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம்.
இது தெலுங்குல கூட நல்லா பிக்கப் ஆயிடுச்சுன்றாங்க. யூஎஸ்ஏல எல்லாம் எக்ஸ்ட்ரா ஷோஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஆமா, தெலுங்கு சூப்பரா போயிருக்கு. வருண் ட்விட் போட்டிருந்தாரு பார்த்தேன். அது இதுக்கு முன்னாடி தமிழுக்கு மட்டும்தான் ஷோ போட்டிருந்தாங்க யூஎஸ்ஏல எல்லாம். இப்போ இப்போ லாஸ்ட் நேத்துல இருந்து வந்து தெலுங்கு ஷோஸ் அதிகம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டிமாண்ட் அதிகம் இருக்கிறதுனால. அது எப்படி ப்ரோ, அது ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் அப்படி இது ஹைப் இல்ல ஹைப் இல்லன்னே எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது சொல்றது வந்து என்ன, எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ப்ரமோஷன் நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. கமல் அளவுக்கு யாரும் படத்துல நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் எல்லாருமே சொல்றதுதான். கருடன் படத்துக்கு சொன்னாங்க, கருடன் படத்துக்கு ஹைப் இல்லாதுன்னு. இப்ப வந்துரு ஓபனிங் வந்துடும். மகாராஜாக்கு அதான் சொன்னாங்க, எல்லா படத்துக்கும் அதான். இல்ல ஒரு சில தடவை என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆன்லைன்ல நெகட்டிவ் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணா வந்து படத்தை அஃபெக்ட் ஆகும் அப்படின்றாங்க. பட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா படம் ரொம்ப ஓவரா எல்லாமே ட்ரோல் பண்ணாங்க. சின்ன எக்ஸாம்பிள் கல்கி உங்களுக்கு. இல்ல அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆதி புருஷன்ற படம் தான் ட்ரோல் பண்ணாங்க, அந்த படம் எடுப்படல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. கல்கிக்கு பெரிய ஓபனிங் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கேப்டன் மில்லர், கேப்டன் மில்லர் 6 மணிக்கு அடுத்த ஓபனிங் கல்கி தான், மூணாவது ஓபனிங். இந்த வருஷத்தோட பெஸ்ட் இது வரைக்கும் வந்ததுல கல்கி இல்ல ப்ரோ. கல்கி வந்து ட்ரோல் பண்ணியும் கூட அது ஹிட் ஆயிடுச்சு. ஆனா உங்களுக்கு இது ஆதி பிரபாஸோட முன்னாடி படம் தான் வந்து உங்களுக்கு நெகட்டிவிட்டி பயங்கரமா இருந்துச்சு. ஆனா படம் ஓடல. சிலர் கூட ஒரு சில படங்களுக்கு வந்து எவ்வளவு ட்ரோல் பண்ணாலும் அது ஏற்பட மாட்டேங்குது. இந்த மாதிரி தான் இருக்கு. அரண்மனை இவங்க பண்ணா ட்ரோலா? இது இந்த 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ராயன் வரதுனால உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் நினைக்கிறீங்களா? 2 வீக் விண்டோ தான் அந்த படத்துக்கு இருக்கு. அதெல்லாம் ஆகாது. 2 வாரம் இந்த படம் பார்த்து முடிக்க போறாரு. தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் இங்கே என்ன பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு வாரத்தில் அவங்களாம் திரும்ப ராயன் பார்ப்பாங்கல்ல. அப்புறம் ராயனுக்கு அவ்வளோ பேர் பார்க்க வேண்டிய அவசியம்? 50 லட்சம் பேர் அது கம்மியாக பார்த்தாலே போதும். கார்த்திக் ப்ரோ கேக்குறா? நல்லா இருக்கேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி இந்த மந்த் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு போக சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த மந்த் பிரைஸ் எல்லாம் ஏத்திட்டாங்கல்ல, அதனால நிறைய கஸ்டமர்ஸ் இதா இருக்கனால கம்பல்சரி பேசிட்டு போகன்றாங்க. ப்ரோ எனக்கு ரொம்ப நாள் டவுட்டு. இந்த ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து ஸ்டாரும் ஜியோவும் வந்து மெர்ஜ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நீங்க கூட ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டுருந்தீங்களே. ஆனா இது வரைக்கும் ஹாட் ஸ்டார் ஜியோ சினிமாலாம் தனித்தனியா தான் இருக்காங்க. அது எப்ப மெர்ஜ் ஆகும்? அது நடக்கலையே, கடைசி அது கேன்சல் ஆயிடுச்சு. மெர்ஜ் கேன்சல் ஆயிடுச்சா? ஆமா நடக்கல. ஓ ஓகே ஓகே, நான் தான் சரி ரெண்டும் சரி ஓகே ஓகே. ஊருக்கு போறதா சொல்லிட்டு
இந்த ஓடிடிலே வராத படங்கள் வரைக்கும் எல்லாமே இருக்கு சிடி. இந்தியன் டூ எங்க ப்ரோ பார்க்க போறீங்க, சென்னையா சேலமா? சென்னை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஊருக்கு போக முடியல, ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு தான் போகணும். சென்னையெல்லாம் மழைன்னு கேள்விப்பட்டேன். இப்பதான் வந்திருக்கு மழை, பத்து நிமிஷம். ஓ கஸ்டமர்ஸ் கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க ப்ரோ, லேடிஸ் மடக்கொண்டு கெட்ட வார்த்தை பேசுறாங்க இந்த வாட்டி. இன்னும் கேட்பா உங்ககிட்ட கிடைக்கும் ப்ரோ. அது ஓகே, பட் நார்மலா போன் எடுத்தா ஜியோல இருந்து பேசினா கட் பண்ணிடுவாங்கன்றதுக்காக ஒரு இழி எழுப்பீங்களா? தெளிவா கேக்குறா அப்படிலாம் கொஞ்சம் சீனா போடணும். சீனா போட்டு டைம். வணக்கம், நான் பேசுறது கேக்குறீங்களா? நான் பேசுறது தெளிவா கேக்குறீங்களா? வணக்கம் சார், கார்த்திக் சார் தானே பேசுறது? இதெல்லாம் கேட்டு ஒரு 20 seconds கழிச்சுதான் நாங்க பிஎஸ்என்எல் போறோம், ஆனா போக மாட்டாங்க சரி அப்படி சொல்றாங்கல்ல, அடுத்த ஒரு வாரம் கழிச்சு அதே நம்பர் எனக்கு திரும்ப வரும். என்ன ப்ரோ டெய்லி 100 போனா? குறைஞ்சபட்சம் ஒரு 100 கான்டெக்ட் வந்துடும். தனித்தனியா கேட்டகிரி 4G யூசர், ஜியோல அந்த பட்டன் போன் இருக்கும்ல பேசிக் போன், அந்த யூசர் தனித்தனியா கொடுப்பாங்க. ஒரு 10 பேர் நல்லா பேசுவாங்களா? ஓரளவுக்கு நல்லா தான் பேசுவாங்க. லண்டன் போறாரு, இடைக்கால தலைவர் யாரும் இல்ல, ஆளுக்காலுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க, என்னடா நடக்குது இங்க? லண்டன் போறாரு. அப்ப அது வரைக்கும் தமிழ்நாடு தலைவர் என்ன வேலை இருக்கு? ஒண்ணு வேலை இல்ல. எலெக்ஷன் அப்ப அடுத்த வருஷம் முடிஞ்சாட்டு, அடுத்த வருஷம் தானே, ஒரு மாசம் ரெண்டு மாசம் போயிட்டு. மத்த பெரிய பெரிய தலைவர்களே போஸ்டிங் இருக்கவங்களே எலெக்ஷன்ல முடிச்சுட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் டூர் எல்லாம் போயிட்டு வராங்க. அப்புறமே ஓகே ஓகே. உதயன போன வருஷம் நடிச்சாரு, இந்த வருஷம் நடிக்கல, இப்போ மிஸ் ஆயிட்டாரு, அடுத்து டெப்டி சிஎம் ஆவாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். கார்த்தி ப்ரோ. ஹலோ, எப்படிதான்? ஹலோ கார்த்தி. ஓகே ப்ரோ, சொல்லுங்க. கார்த்தி, நீங்க அந்த ஞானவேலோட ரீசன்ட் இன்டர்வியூ பாத்தீங்களாங்க யூடியூப்ல? பார்த்தேன். என்ன நல்லா ஒரு மாதிரி ரொம்ப லாங்கான இன்டர்வியூ, ஆனா ஒரு மாதிரி மெச்சூர்டா பேசி இருந்தாரு அந்த இதுல. ஆமா, நல்லா பேசிட்டாரு. இந்த தனன் சார் நல்லா கோத்துட்டு. ஆமா ஆமா, அவரு நல்ல பயங்கரமா பேசி கேக்குறாருங்க. இல்ல முந்தி பாத்துருக்கேன் நான் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பெருசாக பார்க்க மாட்டேன், சும்மா லைட்டாக பார்க்க ஆரம்பிச்சு ஒரு மாதிரி நல்லா அவரும் நல்லா கேள்வி கேட்டார், பயங்கரமாக இது பண்ணி, ஆனால் எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்லியிருந்தார், ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஒருவேளை பாம்பே ரீலொகேட் ஆனதுக்கப்புறம் ஆள் கொஞ்சம் மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். அதில் அவர் சக்தின்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அவர் தான் உங்கள் பழைய பாஸுங்களா? அவருங்களா? இல்லை இல்லை இல்லை, சக்தினா நம்ம சக்தி என்ன, ஒரு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவரே சொல்லிட்டாங்க. ஓ, சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவர் தான் சொல்லிட்டு இருந்தார் நினைக்கிறேன். ஆமா, அவர் சொல்லிட்டு இருந்தார் சக்தின்னு ஒருத்தர் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு.
அதான் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி இருக்கார்ல, அவர்கிட்ட தான் அவர், ஆமா அவருக்கு சுப்ரீம் தான் அவர் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு சொல்லிட்டு. ஓகே 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 ஓகே. இப்ப அவர் தனியா பண்றாரு இப்ப சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி மூலம். ஓகே ஓகேங்க. ஆமா ஓகே ஓகேங்க. அதான் அக்டோபர் 10th கன்ஃபார்ம் ஆங்க கங்குவா ரிலீஸ். அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் 15 தங்கலாம். அக்டோபர் 10th கங்குவா. ஓகேங்க. அது இப்ப அக்டோபர் இது பேர் என்னங்க அந்த பன்னி பன்னிய பப்பி ஒரு படம் சொல்லிட்டு இருந்தார் அவர், இந்த தெலுங்குல அல்லு சிரி சுவிச் படம் வரமா, அது ஒரு ஆரிய ஒரு படம் தரல பன்னி பன்னி, அது ஆரிய நடிச்சார்ல அதோட ரீமேக்குங்களா? டெடி வச்சு டெடி டெடியோட ரீமேக் தான் பட்டி. அது பட்டியா? பட்டின்னு. ஓகே ஓகேங்க. அதுக்கு எப்படி இருக்கு பத்தி நான் இது கேள்வியே பட்டதில்ல. முடிஞ்சிருச்சுங்களா ஷூட்டிங் அதெல்லாம்? அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ணேன். இந்த மாசம் அப்படி 26 ரிலீஸ் பண்ணேன். அது அவர் சொல்லும் போது தான் கேள்விப்பட்டேன் அப்படி ஒரு படம் வரதே ஒருவேளை எனக்கு தெரியல போல. டெடி படம் பார்த்ததில்ல நீங்க? ஆரியா டெடி பார்த்திருக்கேன் நானு. டெடி பார்த்த அவர் சொன்னே எனக்கு அந்த டெடி படம் தான் ஞாபகம் வந்தது. இல்ல தெலுங்குல அந்த மாதிரி ஒரு படம் வரப்போறதே எனக்கு தெரியலன்னு. அந்த படம் தான், அது ஒரு ரீமேக் தான், அதே டைரக்டர். அது அவ்வளோ ஓடல இல்லைங்க தமிழ்ல, அது ரீமேக் பண்ணியிருக்காங்க. இப்படி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலையே, ஓடிடி டைரக்டா வந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கும் படம். ஆமா நல்லா தான் இருந்துச்சு. ஓரளவுக்கு நான் பாத்திருக்கேன் நான், இதுல நல்லா தான். பாட்டெல்லாம் கூட நல்லா ஃபேமஸ் ஆச்சு. பாட்டெல்லாம் நல்லா இருக்கு. ஆமா சாங்ஸ் அந்த இனிய தனிமை அந்த படம்லாம், அந்த பாட்டெல்லாம் அந்த படம் தானே? அவர்தான் நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல படமாக தான் ரிலீஸ் பண்ணுவார், அதுக்கு தான் கேட்டேன். இது வாங்கியிருக்காரு. ஹாப்பி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ இந்த எல்ஐசி படம் ஏதோ ஹோல்டுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு போயிட்டு இருக்கு, இன்னைக்கும் போயிட்டு இருக்கு, நேற்று இன்னைக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ பெரிய ப்ராஜெக்ட் அது ப்ரோ, லியோக்கு அப்புறம் எல்ஐசி, அதுக்கப்புறம் கவின் படம் ஒன்று இருக்கு, அதை ஆரம்பிக்க போறேன். கவின் நைன் தரா அந்த லோகேஷ் அசிஸ்டன்ட் தான் பாட்டு எழுதினார்ல விஷ்ணு ஏதவன், அவர் அவர் டைரக்டர். கவின் நைன் தரா அந்த படம், அது இந்த மொத்தம் ஆரம்பிக்க போறாங்க. அச்சுனோத் தனுஷ் வந்து பெண்டிங்ல இருக்கு, இந்த படம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் ப்ரோ. எஸ்டிஆர் நெக்ஸ்ட் படம் எது ப்ரோ? லைக் ஜூட் ஆண்டனி ஜோசப்னு சொல்கிறாங்க, தேசிங் பெரியசாமி, உங்களுக்கு எதாவது தெரியுமா? தெரியல ப்ரோ, எஸ்டிஆர் மேட்டர் கரெக்டாக தெரில. கார்த்தி ப்ரோ, ஞானவேல் ராஜா சொன்னார் வேட்டையன் தீபாவளிக்கு தான் வருது அப்படின்னு. நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, எஸ்டிஆர் நிலைமை இந்த படத்தில் அபூர்வ சாதல் ஒரு பாட்டு வரும்ல, கொட்டுமலை காலம் உப்பு வைக்க போனேன், காத்தடிக்கும் காலம் மாவு வைக்க போனேன், அந்த மாதிரி அவர் வந்து ஒரு படம் நடிக்கணும்னு வரும்போது டைரக்டர்ஸ் வரல, பிஸ்னஸ் இல்லை. அவருக்கு பிஸ்னஸ் வரும்போது பிஸ்னஸ் குறைஞ்சி போச்சு. ஆக்சுவலி அவர் கரெக்டாக பிளான் பண்ணல ப்ரோ, லைக் மாநாடுக்கு அப்புறம் கரெக்டாக கம்பேக் வந்துச்சு, லைக் ப்ராப்பரான டைரக்டர் செலக்ட் பண்ணி அதான் வந்துச்சு ப்ரோ, வந்துச்சு. எல்லாருக்கும் மார்க்கெட் ஏறிடுச்சு, அவருக்கும் மார்க்கெட் ஏறிடுச்சு, மாநாடு பெரிய இட்டு வீட்டுக்கும் நல்ல பிஸ்னஸ் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து தேசிங்க படத்தை கமிட் பண்ணாரு. கமிட் பண்ணோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டும் சேட்டலைட் மார்க்கெட்டும் படுத்துருச்சு எல்லா ஹீரோக்கும், இவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும்.
மத்தவங்க எல்லாருமே அவங்களுக்கான மார்க்கெட்ல படம் பண்ணாங்க. இப்ப 100 கோடி ரூபா மார்க்கெட் இருக்கு, 120 அந்த மாதிரி பண்ணாங்க இல்லையா. இவரும் மட்டும் என்ன பண்ணா, சரி ஓகே நம்ம இதே பண்ணிட்டு இருக்கோம், அடுத்த லெவல்ல போயிருவோம், இந்த மார்க்கெட் சூப்பரா இருக்குலன்னு போய் பண்ணாரு. அப்ப மார்க்கெட் இறங்கும் போது என்னன்னா, எப்படி பட்ஜெட்டை குறைச்சாலுமே அந்த அதுக்கு செட் ஆக மாட்டேன் இந்த மாதிரி மாடிக்கிட்டாரு. ஆளே ஒரு மாதிரி இதுவான மாதிரி இருக்குங்க. ரீசெண்டா ஒரு பிக்சர் எல்லாம் வந்ததே ஒரு மாதிரி, ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி வயசான மாதிரி தெரியுது ஃபேஸ் எல்லாம். அதெல்லாம் மேக்கப் எல்லாம் இருப்பாரு, எல்லாம் இலச்சி. அவர் வேற ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்றாருன்னு தெரியல, ஒரு மாதிரி இலச்சி இலச்சி உடம்பு ஏறி இழைக்கிறங்காட்டி பேசி ஒரு மாதிரி. அதே மாதிரி கார்த்தி, இப்ப டிஜிட்டல் மார்க் இப்ப முந்தியெல்லாம் பூஜை போட்டனையும் படம் அந்த இது ஓடிடி வித்துரும், இப்ப அந்த மாதிரி எல்லாம் பெரிய படத்துக்கெல்லாம் விற்காம இருக்குங்களா ஏதாவது பெரிய படம் எல்லாம்? வேட்டையன் அதெல்லாம் வித்துருச்சா? வேட்டையன்ல முடிஞ்சு பெரிய படம் எல்லாம் வித்துருது. வேட்டையன், கங்குவா, குட் பேட் அக்லி வித்துருச்சு. அதான் இவங்க அந்த டாப் ஹீரோஸ் படம் எல்லாம் வித்துருது. ஞானவேல் கூட அதான் சொல்லிட்டு இருந்தாரு, அவங்களது படம் எல்லாம் வித்துருது. ஏன்னா இப்போ ஓடிடி எல்லாம் ஒரு ஒரு மாதிரி 10 படம் 12 படம் தான் செலக்டிவாக வாங்குறாங்க, அந்த படம்லாம் மேக்ஸிமம் வித்துறது போல. அப்போ ரேட்டு குறைஞ்சி போச்சு முன்னாடி மாதிரி இல்லை, ஒரு 10 கோடி 20 கோடி குறைஞ்சி தான் விற்கிறாங்க முன்னாடி மாதிரி. பக்லீஃப் எந்த ஓடிடி விஜய் வாங்குறது? இப்போ கோட்டு வித்துருச்சுங்களா ஃபைனலாக? இப்போ வித்துருச்சு, நீங்கள் விற்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? கோட்டு வித்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, நெட்ஃப்ளிக்ஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, நெட்ஃப்ளிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஜி தமிழ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சேட்டலைட்டுக்கா? ஓகே, கோட்டு தாங்க தெலுங்கு கேரளா தமிழ்நாடு எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே ஓவர்சீஸ்ல இருந்து எல்லாம். கோட்டுன்னு கர்நாடகா மட்டும் அனௌன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், கர்நாடகா யார் டிஸ்ட்ரிபியூட்டர் அது மட்டும் தான் பண்ணிக்கிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. தக்லீஃப் ஜி, தக்லீஃப் இன்னும் முடியல ப்ரோ, ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் முடிஞ்சிடும். ஓகே கார்த்திக் ப்ரோ, நான் கேரளாலேருந்து கூப்பிட்றேன், எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு. சொல்லுங்கள் ப்ரோ. அது நீங்கள் சொல்லலாம், இல்லை கனடாலேருந்து முன்னாடி யாராவது டைம்ஸ் பாஸ்டில் இருக்கீங்கன்னா சொல்லலாம். இங்கே வந்து நம்ம ஊரில் பிவிஆர் மாதிரி இங்கே சினிப்ளெக்ஸ்னு இருக்குது, எந்த தமிழ் படமுமே இந்த சினிப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆக மாட்டுது. அது ப்ரோ நானும் கனடாவில் தான் இருக்கேன், அது ஆக்சுவலாக அது ரொம்ப நாளாக இருக்க பிரச்சனை தானே. எனக்கு தமிழ் தமிழ் டிஸ்ட்ரிபியூஷன் குரூப் ஒன்று யாரோ இருக்காங்களாம் டொரண்டோவில், அவங்க ஏதோ வந்து அவங்களே தியேட்டர்ஸும் வச்சுருக்காங்க போல். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி படம் எடுத்ததில் சினிப்ளெக்ஸ் தியேட்டர்ஸ்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க, தமிழ் படம் ரிலீஸ் பண்ணதெல்லாம் ஏற்கனவே. அதனால் சினிப்ளெக்ஸ் வந்து நேஷனல் வைடு டிசைட் பண்ணிட்டாங்க, தமிழ் படம் எதுவுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதனால தான் இப்போ நான் இருக்கிற ஊர்லேயும் லோக்கல் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்க ஒரு ஃபஸ்ட்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ ஐயெல்லாம் நான் சினிப்ளெக்ஸில் பார்த்துருக்கேன், அப்போல்லாம் வந்து சினிப்ளெக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமாக அந்த 5-6 வருஷமாக ஒரு 7-8 வருஷமாக அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது உள்நாட்டு பிரச்சனை. நான் டப்பா தேட்டர்ல ஸ்கிரீன்ல கிழிச்சிருந்தீங்கனா ஸ்கிரீன்ல கிழிச்சிட்டு இல்லல இப்ப வந்து லோக்கல் ஆடி தேட்டருக்கு $25 ஆடிஞ்ச் மூஞ்சில வந்து ஸ்ப்ரேல அடிச்சி அவன விரட்டி விட்டு அதெல்லாம் பண்ணீங்க. ஸ்கிரீன கிழிச்சிட்டானுங்க, ஸ்ப்ரே அடிச்சு விட்டானுங்க, இல்ல அவனுங்க செக்யூரிட்டி எல்லாம் வெச்சு கூட ரிலீஸ் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு அப்புறமா அவனுங்க அடுத்தடுத்த லெவல்ல இன்னும் ரொம்ப இது பண்ணதுக்கு அப்புறம் அவனுங்க நேஷனல் எதுக்கு அப்புறம் ரிஸ்க் எடுக்கணும்னு நேஷனல் வைட் அவனுங்க இந்த மாதிரி இது பண்ணிட்டானுங்க. அதனால இப்ப நாங்க வந்து அது பண்றது யாரு, தமிழ் ஆளுங்களும் பண்றாங்களா இல்ல தமிழ் ஆளுங்க தான் பண்றது போல? ஆமா, அது அவங்க ஆள் வச்சு பண்ணாங்களே, தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு பிரச்சனை பண்றானுங்க. ஏன்னா அவங்களோட ஓன் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சொல்றாங்கல்ல, அவங்க சேனல்ல அவங்க ஓன் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏதோ பிளானுக்காக வேணே சினிப்ளெக்ஸ் போக கூடாதுன்றது அவங்க பிளான். அதனால பாத்தீங்கன்னா லோக்கல் தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும். $25 பெரிய படத்துக்குலாம் $25 பே பண்ணுவோம், ஆனா ரொம்ப டப்பா தியேட்டர் இப்போ நம்ம ஊரில் ரொம்ப அந்த ஊர் பக்கம்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி தியேட்டரு, சப் ஸ்க்ரீன் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். நாடு விட்டு நாடு போய் ரவுடிசனம் பண்ணிருக்கானுங்க. ஆமாம் கரெக்டு, சினிப்ளெக்ஸ்னால் $10 $10-12 நல்லா பார்க்கலாம். ஹிந்தி படம்லாம் வருதுங்க, ஹிந்தி படம் எல்லாமே சினிப்ளெக்ஸில் தான் வருது. இப்போ ஹிந்துஸ்தானியில் ஹிந்தி படமும் வருது இதில், இந்த இந்தியன் டூவே கல்கி எல்லாம் ஹிந்தியில் இருக்குது சினிப்ளெக்ஸ். இல்லை ஒருவேளை அண்ணன் தான் லெட்டர் வாங்கிட்டு பா விசா வாங்கிட்டு வந்துருப்பானுங்களோ அண்ணனின் விழுதுகளா? ஆமா, கனடாக்கு தான் அவர் லெட்டர் கொடுத்தா விசா வரதாமே. தெரியல, இவனுங்க வந்து எல்லா படத்தையும் எடுத்து பயிர் செலவுறது, இந்த மாதிரி தியேட்டர்ல பஞ்சாயத்து பண்றது, போற பக்கம்லாம் இந்த மாதிரி பஞ்சாயத்து எழுக்கிறது. இல்லை தமிழ் தெலுங்குக்கும் அதே தான் நினைக்கிறேன், தெலுங்கு படமும் எனக்கு தெரிஞ்சு வரதில்லை. தமிழ் தெலுங்கு மலையாள படம் இது வருதுன்னு நினைக்கிறேன், ஒருவேளை இவங்க தமிழ் தெலுங்குலாம் ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
அதனால் தமிழ் தெலுங்கு படம் மெயினாக வந்து இந்த லோக்கல் தேட்டர் தான் பண்ணுவானுங்க, அந்த சினிப்ளெக்ஸில் பண்ண மாட்டானு. சினிப்ளெக்ஸ்ன்னு ஒன்று லேண்ட்மார்க் சினிமாஸ்னு இருக்குது, ரெண்டு தான் பெரியது, ரெண்டுலேயுமே வராது. ஹிந்தி படம் மட்டும்தான் வரும்னு எங்களதில். ஆனால் அப்படியானாலும் பெரிய கலெக்ஷன் ஆகுதுங்க கனடாவில். ம், கனடாவில் இப்போ ரொம்ப, இப்போ ஒரு சில படம் பெரிய படம் மூலம்லாம் நல்லா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நாலஞ்சு பெரிய படத்துலலாம் முந்தியெல்லாம் விட பார்க்க மாட்டானுங்க. தமிழை விட தெலுங்குல நல்லா ஆகுதுங்க. ஏன்னா தெலுங்குல நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. விஜய் படம்லாம் எவ்வளோ டாலர்ஸ் ஆகுது? எதுங்க விஜய் படத்துக்கெல்லாம் எவ்வளோ ஆகுது? கலெக்ஷனும் கொடுக்க மாட்டானுங்க. எனக்கு எனக்கு அந்தளவுக்கு நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் ஆனால் நம்ம படத்தில் பெரிய படம்லாம் பார்ப்போம். விஜய் படம் மாதிரி, ரஜினி படம், விஜய் படம், கமல் படம் ரேர் தான், பட் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் படம் அந்த மாதிரி எல்லாம் ஓடும் நல்லா. ஆனால் முந்தைய விட இப்போ நிறைய கனடாவில் நல்லா கலெக்ஷன் ஆகுது. யூஎஸ் அளவுக்கு இல்லாட்டியும், ஏன்னா பாப்புலேஷன் வைஸ் யூஎஸில் 1/10 தான் இங்கே பாப்புலேஷனு. நாங்கள் 300 மில்லியன் யூஎஸ் பாப்புலேஷனாக, இங்கே கனடாவில் 30 மில்லியன் தான். அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லாவே இப்போ கலெக்ஷன் ஆகுது கனடாவில். ப்ரோ இப்போ அனிதா 300 மில்லியன் எவ்வளோ வருது? 3 கோடியா? 300 மில்லியன் இங்கே 1 மில்லியன்னா 10 லட்சம். 300 மில்லியன் மொத்த பாப்புலேஷனும் 300 மில்லியன் தானேங்க யூஎஸில்? ஆ, யூஎஸில் தான் சொல்கிறேன் நான். யூஎஸ் பாப்புலேஷனை தான் சொல்கிறேன், 300 மில்லியன். இங்கே கனடாவில் 30 மில்லியன் தான் பாப்புலேஷனுங்கிறேன். 1/10 தான் நாங்கள் யூஎஸ் பாப்புலேஷன் விட இங்கே கனடா. 3 கோடி தான். ஆமாம் ஆமாம். அனிதோதோடி நடக்குதுங்க. $250 மேலே போகுது. அதுவும் நல்லா போயிட்டுருக்கு, சேல் ஆகிட்டுருக்கு. டொரண்டோ இல்லையாங்க? ஆமாம், 25th அன்னைக்கு, August 25th தான் அனிருதோட ஷோ இருக்கு. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஆ, கேக்குதா ப்ரோ? ஒரே நிமிஷம், ஹெட்ஃபோன் இப்போ தான் கனெக்ட் பண்ணாங்க. கார்த்திக் ப்ரோ, இங்க அண்ணனுக்கு என்ன போன் அடிச்சிங்களா இல்லையா யாராவது? கேட்கலாமா? ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. ஆ, இல்ல ப்ரோ, இந்த இது நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அறிவழகன் டைரக்டர் அவரோட அந்த சப்தம் படம், அந்த டீசர் ட்ரெய்லர் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அது எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகுது அந்த ஹாரர் மூவி? அது செப்டம்பர், August 10 இல்ல செப்டம்பர். ஓகே. ஏன்னா அவரு அவர் நமக்கும் பேய் படத்துக்கும் ஆகாது. அவர் எடுத்த அந்த ஈரம் படம் எல்லாமே வந்து பேய் படம் மாதிரியும் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்க இதை பாராட்டீங்க, ஐ மீன் நீங்க தான் சொன்னீங்கல்ல, உங்களுக்கு இந்த படத்தை பத்தி தெரியுமா? ஏன்னா ஒரு ஸ்பேஸ்ல ஐடியா ஐடியாவே அந்த படம் ரொம்ப நல்லாதான் இருக்கும். என்னன்னா, ஈரம் படத்துல வந்து தண்ணியை வச்சு ஒரு பேய், அந்த ஈரம் படம் பார்க்கும் போதெல்லாம் நம்ம வந்து டீசர் தெரியாது, ட்ரெய்லர்லாம் பெருசாக பார்க்க மாட்டோம், சும்மா பிளைண்டா போய் பார்ப்போம் இல்லையா. பேய் படம்னே தெரியாது ஃபஸ்ட்டு ஆரம்பத்துக்கு, காமிச்சிட்டே ஏதோ ஒன்று காமிச்சிட்டே இருப்பாங்க, தண்ணி வரும், குழம்பணும், யா எவனோ குழம்புன்னு இருக்கான்றா இவனுங்களை அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியாக இன்டர்வலில் தான் ரிவீல் பண்ணுவாங்க இதில் பேய் இருக்குன்னு. ஆனால் பேயே காட்ட மாட்டாங்க, சும்மா அந்த பேய் தலை விரிச்சிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் காட்டாமல் ஒரு பேய் இருக்குது, அந்த பேய்க்கு மீடியமாக தண்ணி, அந்த தண்ணியை யூஸ் பண்ணி அந்த பேய் கொலை பண்ணது அப்படின்னு. அதுவும் சூப்பரான ஐடியா தான். அதுதான் 13B-லையும் பண்ணியிருப்பாங்க, யாரும் நம்மள. இந்த படத்துல இந்த படத்துல சவுண்ட், இந்த படத்துல இந்த படத்துல சவுண்ட். ஓ, அது மாதிரி ஒரு டிஃபரண்டான, அதாவது இப்போ நீங்க சொன்ன மாதிரி காஞ்சனா எல்லா படத்துலயுமே காமனா இருக்கிறது இந்த ஜம்ப் ஸ்கேர் எப்பவே வரும்னே தெரியாது. அதை யூஸே பண்ண மாட்டாரு அந்த தீம். அது எல்லா படத்துல வந்து சவுண்ட வந்து பேயோட மீடியமா யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஐடியா ட்ரை பண்ணிருக்காரு. சூப்பர் ப்ரோ. இது நம்ம விஷ்ணு விஷால் அவரோட மோகன் தாசா அந்த படம் எப்போ ப்ரோ வருது தெரியுமா உங்களுக்கு? அது ஏதோ ஒரு கிளிம்ஸ் மட்டும். படம் முடிஞ்சது, படம் முடிஞ்சது, முன்னாடியே முடிஞ்சிருச்சு, ரொம்ப நாள் ஆச்சு முடிஞ்சு. அதுக்கப்புறம் அது டைரக்டா ஓடிடில கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஏன் என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே நிக்குது. ஓகே, ஏன்னா அது ஒரு மாதிரி ராட்சசன் ஃபிளேவர்ல இவரே ஒரு சைக்கோ கொலகாரம் மாதிரி இருந்தாரு. ஸோ அது என்னன்னு தெரியல. இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு கேக்குறீங்களே? இல்ல ப்ரோ, ரேண்டமா கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நமக்கு இந்த
கடப்புல இருக்கிற படத்தை பத்தி எல்லாம் தோணிட்டா இருக்க சில படம் நீங்களே சொல்லிடுவீங்க வேலைக்கு ஆகாது அவ்வளவுதான். பட் இந்த படம் எல்லாம் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி நியூ இல்ல, ரொம்ப பழைய படம் கிடையாது. இப்ப இந்த மத கச்ச ராஜா அதெல்லாம் நம்ம புதைச்சிடலாம் அந்த படத்தெல்லாம். பட் இது வந்து ஏன் புதைக்கிறீங்க சரிங்க, ஏன் புதைக்கிறீங்க அந்த படத்தை? மதகஜ ராஜா எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லட்டுமா? அந்த படம் ரிலீஸ் ஆகஸ்ட் செப்டம்பர். ஆக்சுவலா அது ஷூட் பண்ண டே, ஐ மீன் இயர், எந்த இயர் எப்ப வந்திருக்கணும்? வருத்தப்படாத வாலிபர் சங்கமும் மதகராஜாவும் ஒன்னா டேட் போட்டு ஒரே நாள் டேட் போட்ட படம் ரெண்டும். அப்ப கணக்கு போட்டு தாடி எல்லாம் முளைக்காதப்ப உண்மையிலே படம் ரிலீஸ். அது எப்போ சொன்னீங்க? செப்டம்பர். ஆ ப்ரோ, படம் படம் ரெடியா இருக்கு, ஆகஸ்ட்ல செப்டம்பர் ரிலீஸ், கன்ஃபார்ம் ரிலீஸ், அதுல டவுட் இல்ல. பொக்கடி அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க, ஜெமினி தான் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க. ஓகே, வச்சிட்டு இருக்க வேணா ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க, அது ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அது வந்தாலும் மினிமம் போனி பண்ற மாதிரி அந்த கலகலப்பு ஃபிளேவர்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ரெண்டு கிளைமாக்ஸ் கம்ப்ளீட் என்ன இருக்கும். எனக்கு உண்மையில அந்த படத்தை பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுங்க ஒரு நாள், வேற வேலையால பார்க்க முடியாம விட்டாங்க. இப்போ ரீசெண்டா சொல்றேன், போன மாசம் போனா நான் அந்த ஷோக்கு போக முடியல, வேற வேலையால மாட்டிக்கிட்டேன், போக முடியல. படம் ஒரு 10 பேர் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க எல்லாம் வெளில வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, ஏன் வராம விட்ட இந்த படத்துக்கு? நாங்க சிரிச்சு சிரிச்சு வயிறு வழியே வந்துருச்சு அப்படினாங்க. அப்போ பக்கா சுந்தர்சி ஜோன்ல இருக்கும் போல, அதுவும் அவரு கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடிங்கும் போது அவரும் நல்ல. அதனாலதான் வந்து அடுத்த ஏதாவது ஷோ போட்டா கூப்பிடுங்க, கண்டிப்பா வந்துறேன். எனக்கும் பெருசா சரி ஓகே என்ன அப்படின்ற மாதிரி இருந்தா எனக்கு ஒரு சின்ன வேலையை வந்துருச்சு, அதனால பார்க்க முடியல. போய் படம் பார்த்தவங்க எல்லாருமே வேற சந்தானம் வேற லெவல் அப்படின்னு பேசினாங்க. வெளில வந்து ஒரு 10-15 நிமிஷம் அந்த படத்தை பத்தி பேசியிருந்தாங்க. ரிலீஸ் ஆக போகுது ஆகஸ்ட்ல, செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுது. சூப்பர் ப்ரோ, இது எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டு. அது அந்த இது மாதிரி சில படம்லாம் சர்ப்ரைஸ் பண்ணும் ப்ரோ, ஏன்னா நம்ம எல்லாருமே ரைட் ஆஃப் பண்ணுவோம்ல. பல வருஷம் முன்னாடி அந்த படம் சீனிக்கில் இருக்குமான்னு தெரில, பட் காமெடிங்கும் போது ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிடலாம். படங்களை வந்து எப்போ எடுத்தாலும் பார்த்தாலும் என்டர்டெய்னிங்காக தானே இருக்கும். கதையாக ஒன்றும் புதுசாக இருக்க போகிறது இல்லை. இப்போ வின்னர் காமெடியில் நீங்கள் இன்றைக்கி எடுத்து பார்த்தாலும் கேக்குதா? நடுவில் கட்டான மாதிரி இருந்தது ப்ரோ எனக்கு. அவன் நடுவில் ஏதோ நெட்டு கட் ஆயிடுச்சு, மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லைங்க, அதனால தான் ஜியோ வந்து அப்பப்போ லேட்டாக. சந்தானம் வந்து பீக்கில் இருக்கும்போது எடுத்த படங்க அது. ஒரு டீம் எல்லாமே இருப்பாங்க அந்த படத்தில், மனோபலம் இருப்பார். இல்லை ஆமாம் ப்ரோ, இப்போ இந்த இன்ஃபேக்ட் சந்தானம் சுந்தர்சி இருக்கும்போது இந்த கலகலப்பு, இந்த கலகலப்பு தானே. ஆமாம், அரண்மனை பார்ட் 1 அது எல்லாமே வந்து காமெடி ட்ராக் போட்டா எப்ப வேணாலும் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரோ இந்த வடிவேலு பாத் பாசில் படம் மோஸ்ட்லி ஆகஸ்ட் 9 அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. வருதான் தெரியல, அப்படி இல்லைனா ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஏதோ டேட்ல வந்துடும். ஓகே, இது நம்ம பாத் ஃபாசில் வடிவேல் அந்த படத்தை பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணீங்களா? மா ரீசன் அது தெரியல ப்ரோ, அது தெரியல ப்ரோ. ஓகே ஓகே, கார்த்திக் ப்ரோ இன்னைக்கு இந்தியன் 2 பாபி சிங்கா இது புதுசு ப்ரோமோ பாத்தீங்களா? பார்த்த மாத்தா, அதுல விவேக், அது விவேக் இல்லைல்ல, அது வேற ஒருத்தர் மாதிரி இருக்குல்ல. விவேக் அது கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது.
இந்த பிரமோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்னங்க அந்த ப்ரோமோல பாபுசிமா மட்டும் தான் இருக்காரு, அவர் மட்டும் தான் கட்டாங்க. சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதை முதலே விட்டுருக்கணும் அந்த ட்ரெய்லர் அப்படிங்கிறாங்க. சில பேர் இதுவும் நல்லா இல்லைங்கிறாங்க, ஒன்றும் புரியல. ப்ரோ படத்துல எது எப்படி இருந்தாலும் ஓகே, பட் இந்த இவங்க பிரியா பவானி சங்கர் அவங்க இருக்கிறதா கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் பேட் லக் தான் இவ்வளவு நாள் வந்திருக்கு. அவங்க நடிச்ச அந்த படம் ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் கார்த்திக் ப்ரோ, கேக்குதா ப்ரோ? கடைக்குட்டி சிங்கம் ஹிட்டா இருக்கு நடிச்சது, கேக்குதா? அதுல அவங்க கேக்குது ப்ரோ, அதுல அவங்க தான் லீடா? அவங்க லீட் இல்ல, அவங்க நடிச்சிருக்காங்க. ரெண்டு மூணு ஹீரோயின் இருப்பாங்க, ரெண்டுல இவங்க ஒண்ணா இருப்பாங்க. யானை வந்து ஓரளவுக்கு டீசன்டா போயிருக்கு. ஓகே, ஐ மீன் அவங்களை இது சொல்லணும்னு சொல்ல, பட் அது அவங்களுக்கு அமைஞ்சது. நான் பார்த்த படம்லாம் ரொம்ப பொறுமையா சோதிச்சது. யானை ஓகே, அந்த மாஃபியா இல்ல இல்ல, நீங்க சொல்ல தப்பு இல்லைங்க. சினிமாக்காரங்களே சொல்லுவாங்க, நிறைய பேர் ரேட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர்காரங்களே சொல்லுவாங்க, ஐயோ இந்த பொண்ணு இந்த பொண்ணு நடிச்சால ஓடாது அப்படின்னா பேசிருக்காங்க. எனக்கே தெரியும், அது நான் சொல்ல போனா ஒரு தமிழ் ஹீரோயின், தமிழ் பேசுற ஹீரோயின் அவங்கதான். ஆமா இல்ல ப்ரோ, கொஞ்சம் ஐ மீன் அவங்க நிறைய மத்த இதெல்லாம் பண்ணிதான் வந்திருக்காங்க, சீரியல் அந்த நியூஸ் இதெல்லாம் பண்ணிதான் பொறுமையா வந்திருக்காங்க. பட் ஓகே, அவங்க மேல தப்பு இல்ல, பட் நடிச்ச படம் மாஃபியா அந்த அகிலன் நான் பார்த்த படம் நொந்து போயிருக்கேன், அதனாலதான் கேட்டேன். பட் அந்த மாதிரி இந்த சென்டிமெண்ட் நிறைய பாப்பாங்களோ இந்த ஆக்டர் இது, ஐ மீன் ஆக்ட்ரஸ். மான்ஸ்டர் ஓடி இருக்கு, மான்ஸ்டர் ஓடி இருக்கு. ஆ எஸ் சூரிய நடிச்சது. திருச்சி டம்பளம் கூட சைட் ரோல் தான். சில பேருக்கு அது அப்படி இருக்கு. ஒரு கீர்த்தி சுரேஷ் ஒரு 15 படம் தான் நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் மாதிரி இந்தியன் டு ஹிட் ஆகும் தான் நினைக்கிறேன். ஐ மீன் இதுலயும் அவங்க மெயின் ஹீரோயின் அது மாதிரிலாம் கிடையாது, குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே வராங்க. ராகுல் பிரீத் தான் ஹீரோயின். அப்ப இட்டு வரைக்கும் சொல்லிக்கோங்க, வெள்ளிக்கிழமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அனுப்பிச்சுக்கலாம். இந்தியன் த்ரீக்கு அனிருத் சாங்ஸ் தனியா வருமா இல்ல அவ்வளவுதான் சாங்ஸ்? இதே தான் இது மட்டும் தானா இருக்கும் ப்ரோ? சாங் தனியா இருக்கும், ஆனா இந்த அளவுக்கு படம் ஃபுல்லா லென்த்தா அந்த மாதிரி எல்லா சாங்ஸும் அப்படி இருக்காது. அஞ்சாறு பாட்டு சுச்சுவேஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓகே, ஏன்னா இந்த பாரா சாங்கே அந்த பீரியட் சாங் மாதிரி தான் இருக்கு இந்த படத்துல வர்றது. இது பாரா சாங் இருக்குல்ல, இந்த பெந்த ரெடி சைக்கிள் பாராட்டு ஒரு குதிரையில வர சாங், அதுவே வந்து இந்த கமல் தேர்ட் பார்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ற பீரியட் சாங்ஸ் மாதிரிதான் இருக்கு. காஜல் அகர்வால் கமலுக்கு இந்த பாட்டு மாதிரிதான் இருக்கு. ஏன்னா கமலோட ஃபேஸ காட்டவே இல்லை அந்த பாட்டில். அது அவரோட ஓல்டு கட்டப், ஓல்டு கட்டப்போட யங், சேனாபதியோட யங் வெர்ஷன். அது சேனாபதி அப்பாவோட யங் வெர்ஷன் இருக்கும் நினைக்கிறேன். சேனாபதி யங் வெர்ஷன் தான் நம்ம பார்த்துட்டோம் இந்தியன் ஒன்லயே. சேனாபதியோட அப்பாவோட யங். மேபி அதுல ஏதோ கிராபிக்ஸ் இருக்கனால ஹைட் பண்ணி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு டவுட், இப்போ 96ல வந்து இவ்வளோ மொபைல் ஃபோன் இல்லை, இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ டிரான்ஸ்போர்ட் இல்லை, அப்பயே ஒன் இயரில் முடிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ நமக்கு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கப்ப எல்லா படமும் ஏன் ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆகுது? இல்லை பெரிய படத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆகும். பெரிய படத்துக்கு ஷூட்டிங்கே ஒரு 100 நாள் போயிடும், மினிமம் 100 நாள் 120 நாள் போயிடும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நடுவில் வந்து 120 நாளும் ஒன்று 120 நாளும் ஒன்று கேப் விடாமல் பண்ண முடியாது இல்லையா? நடுவில் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் கேப்பாக விடணும். லொக்கேஷன் மாறுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும், போகிறதுக்கு வர்றதுக்கு போக்குவரத்து இந்த மாதிரி இருக்குது.
சோ 120 நாள்ன்றது 200 நாள் ஆயிடும் ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஆர்ஆர் பண்றதுக்கு, பிஜிஎம் பண்றதுக்கு, டிஐ பண்றதுக்கு, எடிட் பண்றதுக்கு இதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கல. ஆமா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி பார்த்தாலும் 300 நாள், 350 நாள்ன்றது ஈஸியா ஆயிடுது, ஒரு வருஷம் ஆயிடுது. நான் ப்ரீ ப்ரொடக்ஷன் இல்லாம சொல்றேன், அது எல்லாமே ஆயிடுமே. எந்திரன் படத்துல, எந்திரன் படத்தோட மேக்கிங் வீடியோ ஒன்னு போட்டுருப்பாங்க, அதுல பிரபுதேவ சொல்லுவாரு. எந்திரன் இல்லையா, எந்திரன் 1 நான் சொல்றது. ஓகே ஓகே. அரிமாரிமான ஒரு சாங் இருக்குங்க அந்த படத்துக்கு, அந்த சாங் வந்து பிரபுதேவ தான் கோரியோகிராஃபி பண்ணியிருப்பாரு. சோ செட் போட்டு எல்லாம் எடுத்துட்டு அதுல வந்து சங்கர் சொல்லுவாரு, எந்திரன் ஒரு பிரபுதேவ சொல்லுவாரு, தெரியல இந்த படத்திலேயே இந்த சாங் மட்டும் தான் சீக்கிரம் எடுத்துட்டோம், வெறும் 16 நாள்ல நிம்பாரு, சீக்கிரம் எடுத்துட்டா வெறும் 16 நாள்னு சொல்லுவாரு. அப்ப பாத்துக்கோங்க, ஒரு சாங் 16, அதுக்கு மேல ஒரு 5-6 சாங் இருக்கு, 4 சாங் இருக்கு அப்படின்னா, அந்த 4 சாங் எத்தனை நாள், அதுக்கப்புறம் படத்துக்கு எத்தனை நாள், இந்தியன் 2 வந்து நான் ஐமேக்ஸ்ல புக் பண்ணியிருக்கேன், ஃபீனிக்ஸ்ல. இதை இந்த இது சும்மா நார்மல் மூவி ஐமேக்ஸ் போடுவாங்களா, இல்ல அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலா இந்த படத்துக்கு பண்ணிருக்காங்களா? நீங்க நார்மல் தியேட்டர்ல பாக்கறதோட அங்க வந்து பார்க்கும் போது உங்களுக்கு வந்து கம்மியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கம்மியா இருக்க போனா புரியல, எப்படி சொல்றது, ஒரு 480 பிக்சல் இருக்க ஒரு வீடியோவை போன்ல பாக்குறதுக்கும் ஒரு 55 இன்ச் டிவில பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குன்றீங்க நார்மலோட. ஐமேக்ஸ்ல ஷூட் பண்ணது இல்லல்ல, அதனால பாக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அது நார்மலா சத்திய மாதிரி தியேட்டர்ல பாத்தீங்கன்னா போதும். கார்த்தி ப்ரோ, ஐமேக்ஸ்ல உங்களுக்கு கிடைச்ச சோ ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது? 1917 நீங்க சொல்லிருக்கீங்க, அத தாண்டி நான் ரெண்டு மூணு படம் தான் அங்க பாத்துட்டேன், அதிகமான பாக்கல, சும்மா இத உருட்ட முடியாது எங்க அண்ணன் மாதிரி, நான் பார்த்த ரெண்டு மூணு படம் தான். இந்த 1917 வெச்சுக்கலாம், அது ஒண்ணு ப்ரோ, அது வேற லெவல் ப்ரோ. அந்த படம் அதெல்லாம் எப்படி எடுத்தாங்கனே தெரியல, அந்த அது நீங்க பாத்தீங்கன்னா இத நீங்களே அந்த சோல்ஜர்ஸ். ஆமா, இங்கிலீஷ் படத்தை இங்கிலீஷ்ல பாக்குறதே கிடையாது, அது பண்ணவே கூடாது அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒதுக்கும். சரி, ப்ளூ சட்டை மாறன் வந்து பயங்கரமா சொல்லிட்டாரு, அந்த நான் அப்பெல்லாம் முன்னாடி வந்து என்ன பண்ணுவேன், சண்டே ஆனால் ஏதோ ஒரு படத்துக்கு போயிடுவேன், அந்த வாரம் எந்த படமுமே இல்லை, வேற வழி இல்லை, சரி ஓகே ஐமேக்ஸ்ல இப்படித்தான் இருக்கு, இந்த படத்தை போய் பார்த்துருவோம், போய் பார்த்தா ஸ்கிரீன்ல உட்கார்ந்தது தான், தியேட்டர்ல சீட்ல உட்கார்ந்தது ஸ்கிரீனை பார்த்தது தான் தெரியுது, படம் முடியுமா தான் ஸ்கிரீனை விட்டு கண் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு, எதையுமே பார்க்க முடியல, ஸ்கிரீனை விட்டு கண்ணே எடுக்க முடியல, அப்படி ஒரு படம் அது. ஏன்னா அது ரெண்டு ஷாட்டு தானே படமே டோட்டலா. ஆமா, கிளைமேக்ஸ் அவ்வளவுதான், ஒரே ஷாட்டு தானே, கட்டே இருக்காது அந்த படத்துல. ஐமேக்ஸ்ல அதுவும் ஐமேக்ஸ்ல பார்த்துட்டு டயலாக்ஸும் கம்மின்றதுலாம் ஈஸியா புரிஞ்சு போச்சு. கார்த்திக் ப்ரோ, நம்மளே
நீங்க சொல்லிதான் அந்த படத்தை நான் பார்த்தேன். ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல இருக்க அந்த பில்லரை தாண்டி கேமரா போகுது அப்படின்னா அங்க கட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் நான் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு அது தேவையில்லையே. இப்போ ஒருத்தர் வந்து ஸ்டேஜில் பேசுவார் ஆடியோ லான்ச்ல, நாங்கள் இந்த படத்துக்கு எப்படி உழைச்சோம் தெரியுமா, இந்த ஃபைட் எடுக்கும்போது கீழே உணர்ந்து இந்த கை உடஞ்சிருச்சு அப்படின்னு. உன கை உடஞ்சா எனக்கு என்ன உடையில எனக்கு என்ன ஃபைட் எப்படி இருக்கு, அதுதான் எனக்கு தேவை. ரத்னம் படத்துக்கு அந்த மேக்கிங் வீடியோலாம் போட்டாங்கல்ல ஹரி, போது இப்படி போது விஷால வந்து நாங்கள் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்ட சொன்னோம், விஷால வந்து அப்படியே ஓட்டு போயிட்டார். படம் நல்லா இருந்துச்சா இல்லையா, அந்த ஃபைட் நல்லா இருந்துச்சா இல்லையா, அதுதான் நமக்கு தேவை இல்லை. அது இந்த படத்தில், அந்த படத்தில் அது ஒர்க் ஆகலை, அதனால் அதை பற்றி கேர் பண்ணல. ஆனால் இந்த படத்தில் அந்த தண்ணியில் ஒரு சீனு, எந்திரிச்சு போகிறது, ஓடுறது, எல்லாமே அது ஸ்டன்னிங்காக இருக்கும். அப்படி ஒரு படம் என் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இருக்கு. ஆஸ்கர் அவார்டு வாங்கிச்சு ப்ரோ அது, இந்த சினிமாட்டோகிராஃபிக் ஆஸ்கர் அவார்டு அந்த அந்த படம். அவர் அந்த ராஜர் டீக்கிங்ஸ் அவர் தான் இல்லை ப்ரோ, அந்த லாஸ்ட்ல அந்த ஓடி போவாங்கல்ல, ஐ மீன் போர் இதாகவும் அந்த வெடிச்சுட்டே இருக்கும், ஒருத்தர் ஓடுவார், அதில் எல்லாருமே நூற்றுக்கணக்கான பேர் சிங்கிள் இருக்கணும் ப்ரோ, இல்லை எப்படி திரும்ப திரும்ப எடுக்கிறது? ஐயோ அந்த படம் மாதிரிலாம் இன்னொரு படத்தை எடுக்கவே முடியாதுங்க. இப்போ பின்னாடி ஏர்கிராஃப்ட் பறந்து வந்து விடும், அது அங்கேருந்து அப்படி பொறுமையாக காமிச்சிருப்பாங்க அந்த சீனு, தண்ணியில் வர்ற சீனு உங்களால் கற்பனையே பண்ணி வாங்க முடியாது. கேமரா கூட ஓடும் அவர் பின்னாடி, நம்மளே ஒரு ஷேடோ சோல்ஜர் மாதிரி தான் வெளில வருவோம் கொஞ்ச நேரத்துக்கு, துப்பாக்கி எடுத்து செவுத்தெல்லாம் உண்மையிலே ஒரு மனுஷன் தான் இந்த படத்தை எடுத்தான். எடுக்க முடியுமா தியேட்டர்ல பாக்கும்போது இப்படிலாம் இருக்குமா நமக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த படத்தை. நிறைய படம் சொல்லுவாங்கல்ல பார்த்துட்டு மைண்ட் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மையிலேயே மைண்ட் ப்ளோயிங் தான் தான் 100% இல்ல. அந்த திடீர்னு ஒருத்தனை ரெக்கவர் பண்ணுவாங்க, அவன் கத்தியால டக்குன்னு குத்திடுவான், அதெல்லாம் வந்து நமக்கே ஏதோ படப்படன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா மேக்கப்ல இருந்து எல்லாமே டெட் பாடி, அதுக்குள்ள சென்டிமெண்ட்லாம் வச்சிருப்பானுங்க பாருங்க. ஸ்கிரீன் பிளே எப்படின்னா அதுக்குள்ள சென்டிமெண்ட்லாம் வச்சிருப்பானுங்க. ஒரு குழந்தைக்கு பால் இல்லைன்னா அந்த அந்த இதெல்லாம் வச்சு, ஐயோ வேற மாதிரி இருக்கும், செம படங்க அது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து டிவியில் போய் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கனெக்ட் ஆகாது. அதனாலதான் கேட்டேன், அந்த படம் மட்டும்தான் மேட் ஃபார் ஐமேக்ஸ்ன்ற மாதிரியே இருந்தது. நிறைய படம் ஐமேக்ஸ்ல விடுறோம்னு சொல்லுவாங்க, பட் இது மட்டும்தான் ஐமேக்ஸ்னா இப்படிதான் இருக்கும் போல அந்த ஃபீல் கொடுத்த படம் இது மட்டும்தான். மற்ற எந்த படமும் எனக்கு பெருசாலாம் கொடுத்தது இல்லை, ஏன்னா ஸ்கிரீன் பெருசா இருக்குன்னு தோணும். அது ஏதோ பண்ணிச்சு, மேபி குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. கார்த்தி ப்ரோ, நீங்க ராயன் ஏ சர்டிபிகேட் வரும்னு எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா எதிர்பார்க்கல ப்ரோ. ஆனா என்னன்னா முதல் நாளே வந்து சன் பிக்சர்ஸ்ல சொன்னாங்க ஏ வர மாதிரிதான் இருக்கு, நாங்க வந்து ட்ரை பண்றோம்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து அதுல ஸ்டடியா நின்றுட்டாரு போல இருக்கு, ஏன்னா அவரு தானே டைரக்டர். மேபி அவரும் நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாட்டோட அந்த ரெண்டாவது பாட்டு இருந்துச்சுல, அந்த ராயன் ராயன் ரம்பிள்னு ஒரு பாட்டு, அது இல்ல அது இல்ல ஒரு வாட்டர் பாட்டு, இந்த அப்பர்ணா பாலம் நினைக்கிறேன், வாட்டர் அப்பர்ணா அப்பர்ணா பாலமுரளி ஒரு பாட்டு, அதான் அதான் வாட்டர் பாக்கெட்னு ஒரு ரொமான்டிக் சாங், அது ரொம்ப நல்ல சாங் மாதிரி இருக்குமே. தனுஷேதா பண்ணிருக்காரா? தனுஷேதா பாட்டு பண்ணிருக்காரா, எழுதி இருக்காரா அந்த படத்துல? அந்த அடங்காத அசுரன் தான் போகி போகின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு வந்து அது பாடி இருக்காரு, எழுதிருக்காரா பாட்டு? இது ரெண்டு தனிந்தது எழுதியிருக்காரான்னு தெரியல. அவரும் ரஹ்மான் சாரும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அவங்க தான் பாடி விட்டாங்க, அப்புறம் அந்த ஒரு மாஸ் சாங் வந்தது, அப்புறம் சென்டிமெண்ட்டா அந்த இவங்க கண்ணாடி போட்டு விட்டாங்க பாடுவாங்க, அவங்க பேரு தெரியல மறந்துச்சு. அது அஞ்சு பாட்டுமே எனக்கு சூப்பரா இருந்தது ப்ரோ. ஓவர் ஆயா அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருந்தது, அந்த ஸ்லோ சாங் மாதிரி அப்ப இது நல்லா கோரா அந்த வட சென்னை வைப்ல ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இது கமர்ஷியல் இது நீங்க சொன்ன மாதிரி யூ த யூ பாரியே அப்படி ஒரு நினைச்சேன். பட் இப்ப தனுஷ் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோயின்
அபர்ணாவா? அபர்ணா இல்ல, துஷாரா விஜய். அவங்களுக்கு செம்ம ரோல் நாங்க அந்த ஒண்ணு சொன்னாங்க, அது மட்டும் கேள்விப்பட்டேன். இப்போ தனுஷ் இல்லை சிம்பு, ஐ மீன் டாப் ஆக்டர்ஸ் ஓரளவுக்கு ரெகனைஸ்ட் ஆக்டர்ஸ் படம்லாம் ஏ ஏதாச்சும் வாங்கிச்சுன்னா அது செலெக்ஷன் கொஞ்சம் கர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை படம் நல்லா ரிவ்யூ வந்துருச்சுன்னா அப்படி இப்படி மேட்ச் அப் ஆகி இப்போ திருச்சி திரம்பலம் பண்ண மேஜிக் இது இந்த படமும் சம ஹிட் ஆச்சுன்னா ஏ சர்டிஃபிகேட் வந்தால் கண்டிப்பாக படம் கலெக்ஷன் அடிவாங்க ப்ரோ, அதில் டவுட்டே வேணாம். நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஏ சர்டிஃபிகேட்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, குழந்தைங்களை கூட்டு வரதுல அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த கதைக்கு அது தேவை, அதை எடுக்கவே முடியலன்னு மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்றதுனால அவர் யோசிச்சிருக்கலாம், டைரக்டர் தனுஷா யோசிச்சிருக்கலாம். ஆனா இந்த படம் நல்லா பில்ட் அப் ஆகுதுன்னு எனக்கு தோணுது ப்ரோ. இப்போ இது அடுத்து இது ட்ரெய்லர்லாம் எப்போ வரும்? அடுத்த வாரத்தில் வந்துருவோம், இன்னும் ரெண்டு வாரத்தில் படம் ரிலீஸ் இருக்குல்ல ப்ரோ. இப்போ அபார்ட் ஃப்ரம் அனிருத் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு, பெரிய படம்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவரை நோக்கி தான் திரும்புறாங்க. இப்போ இவனோ இல்லை ஏஆர் ரஹ்மான் சாரோ, படம்லாம் கண்டென்ட்டு ஆக்டிங் மேக்கிங் எல்லாமே நல்லா இருந்துச்சுப்பா, ஆனால் இவங்க மியூசிக் மட்டும்தான் நல்லா இல்லை அப்படின்ட்டு ரஹ்மான் சார் கிட்ட நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதை மாதிரி நான் சொன்னது படம் நல்லா இருந்து மியூசிக் மொக்கையா இருக்குன்னு மாதிரி நீங்கள் ரீசெண்டாக ஃபீல் பண்ண படம் கிடையாது. இது நான் ஏன் கேட்குறேன்னா, ரஹ்மான் சார் பொறுத்த வரைக்கும் அவர் கண்டென்ட் நல்லா இருந்தால் அவர் நல்லா பண்ணியிருக்காரோன்னு எனக்கு ஒரு டவுட். ஏன்னா மாமன்னன், இப்போ பொன்னியின் செல்வன் 1-2, இல்லை வெந்து தெரிந்தது காடு, 10 தலை, இப்போ ராயன், அது மாதிரி கண்டென்ட் வந்து டீசென்ட் டு அபவ் ஆவரேஜில் சூப்பராக இருக்கும்போது இவரும் டெலிவர் பண்ணிடுறாரோன்னு தோணுது. மீன்வைல் கொஞ்சம் இப்போ அயலான், ஈவன் சர்க்கார், அது மாதிரி மீடியாக்கரான படம் கோப்ரா, அந்த மாதிரி படத்துக்கு இவரும் மீடியாக்கராக தானே போடணும், எதுக்கு டியூனை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம் இல்லையா? அதுதான் என்னோட இது. உங்கள் ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைங்க, அது படத்தை பேஸ் பண்ணிடல அப்படின்னு பார்த்தா காதலர் தினம் படமும், காதலர் தினம் படம்லாம் அவ்வளோ கிட்ட படம் ஒன்று இருக்கிறது பாட்டு தான். சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் ரகுமான் அந்த அடுத்த லெவல் போன மாதிரி அந்த மியூசிக்லாம் வந்து பழைய ஹிட்லாம் இப்போ இருக்கிற மாதிரி தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வேணா சொல்லலாம் இல்லையா, அது கேட்சியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கடந்த ஒரு 10 வருஷமா அயலான்னா ஒரு பாட்டு கூட எனக்கு இப்போ கேட்டிங்கன்னா ஒரு லைன் கூட ஞாபகம் இல்லை, லால் சலாம். ஸோ அது வந்து படத்துக்கு தந்தால இந்த ட்ரெண்ட் அவர் ஒரு ஃபாலோ ஒரு இயர் ஒரு 10 இயர்ஸ் 6 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுவார். அந்த 2020க்கு அப்புறம் அவரோட சாங்ஸ் வந்து எதுவுமே ரொம்ப கேட்சியாக இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது உண்மைதான், அவரோட ப்ரைமில் இல்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அயலான் இல்லை இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அயலான்ல இந்த கோப்ராவோ இல்லை முக்கப்படம் அவர் போடுறதுக்கும் இந்த மாதிரி இந்த இடத்துலயும் அவரோட மியூசிக்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையான்றதுதான் கேள்வி. நல்ல படத்துக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டராவது போடுறாரா நான் கேட்க வரேன். ஐலாண்ட் பாட்டு வச்சு டிவில ஓடி இருக்கும்ல உங்களுக்கு நல்லா இருந்தா, இவ்வளவு படம் நல்லா இருக்காது பாட்டு நல்லா இருக்கு, அந்த ஒரு அதான் முன்னாடி அவர் இருந்த ஃபார்ம் வந்து படம் எப்படி இருக்கோ இல்லையா நான் டெலிவர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாமே பேங்கர்ஸா கொடுப்பாங்க ஹாரிஸ் இவர் எல்லாருமே. பட் அந்த டியூட்டியை பன்னீர் பண்றாரு அது ஒத்துக்கிறேன். கார்த்தி ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க ப்ரோ. கார்த்தி ப்ரோ சொல்ல வந்தீங்க, அவர் பேசுறாரு டவர் இல்ல. ஏரகமான் பிகிலுக்கு அப்புறம் நீங்க நல்ல சூப்பர் ஹிட் சாங் ஏரகமான் என்ன சொல்லுவீங்க? வெந்து திணிந்து காடுல ஒரு பாட்டை தவிர்த்து இல்ல அது கரெக்ட் தான், அவரு ஹிட் ப்ரொடியூஸ் பண்றாரான்னு கேட்டா இல்ல. ஞாபகம் இல்ல, அதனாலதான் நானே கேக்குறேன். எனக்கு வந்து ஒரு இதா சொன்னா இந்த மன்னா மாமன்னா அந்த பாட்டு பிடிக்கும். அதுக்கப்புறம் இதுல அதே மாதிரி இப்ப எனக்கு ராயன் பொறுத்த வரைக்கும் இந்த ராயன் ரம்பிள் அந்த எல்லா பாட்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். பட் நீங்க சொன்ன மாதிரி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ்ல டீல் பண்றாரான்னு கேட்டா இல்லதான், அதை நான் ஒத்துக்கிறேன். இங்க அவருக்கு இதெல்லாம் பேசுறேன் நீங்க சொன்ன மாதிரி. பட் என்னோட சொல்லுங்க ப்ரோ.
ஒரு 10 இயர்ஸே அவரோட மியூசிக்கே மாறல. உங்களுக்கு 90s to 2000 அவரோட டாப் கிளாஸ். இன்னைக்கு இந்தியன் வந்து ஏன் கம்பேர் பண்றாங்கன்னா அதுவே வந்து 2020 2010 மாறுது. போன வருஷம் கொஞ்சம் விஜய் கூட கொஞ்சம் பயங்கர ஹிட் வந்தது, விஜய் கூட சேர்ந்து. இப்போ அது மாதிரி இப்போ எதுவும் வரல, அது என்ன ரீசன் தெரியல. மேபி கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம் திடீர்னு புது டைரக்டர்ஸ். ஒன்னு அவர் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் குவாலிட்டி குறையும் போது நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கிற படங்கள்லாம் அவரை நோக்கி போக மாட்டேங்குது, அதுவும் ஒன்று தான். இது இதனால அது நடந்துச்சு, அதனால இது நடந்துச்சா நம்மளால கேட்க முடியாது. பட் நான் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை ஆன ஆல்பம் வந்து மெர்சல் சொல்லலாம், அதுதான் பிகில். பிகில் வந்தது மெர்சல், பிகில் அதெல்லாம் சொல்லலாம். அது வந்து நீ சொல்ல மாதிரி அந்த பொன்னியின் செல்வன் பாட்டு எல்லாமே நல்லா இருந்தாலும் ஏரகுமான் அளவுக்கு அந்த பழைய இது அளவுக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். அது ஒண்ணு மட்டும்தான் அந்த அளவுக்கு பாட்டு அதத்தான் ப்ரோ சொல்ல வர. அனிருத் பீக்ல இருக்கிறதுனால நல்ல படமோ கெட்ட சூப்பரான படமோ கேவலமான படமோ எல்லாத்துக்குமே அவர் மியூசிக் டாப் நாச்சா இருக்கு. பட் இப்ப அடுத்த கட்ட மியூசிக் டைரக்டர் வந்து அவங்க எல்லாம் வந்து நல்ல படம்னா நானும் நல்லா மியூசிக் போடுறேன், கெட்ட படம்னா இந்தா நான் ஏதோ எப்பயோ போட்டு வச்சுட்டியோன் இருக்கோம் எடுத்துட்டு போ, உனக்குலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்ற மைண்ட் செட் வரும் தான் அவங்களுக்கு. இதுக்கு எதுக்கே நான் நல்ல மியூசிக் போடணும், இருக்கிறதே கொஞ்சம் நெஞ்சம்தான், அதை நான் நல்ல படத்துக்கு போட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் சொல்ல வந்தேன். அனிருத் வந்து இப்ப டிஃபால்ட் மிஷின் ஆயிட்டாரு. நீங்க எவ்வளோ மொக்க கதையும் கொண்டு வந்து கொடுங்க, இந்த உனக்கு ரெண்டு மூணு அட்லீஸ்ட் ரெண்டு மூணு பேங்கர் நான் கொடுத்துருவேன், ஒரு 80-100 மில்லியன்லாம் போற மாதிரி கொடுத்துருவேன்றாரு. அந்த ஜோன்ல முன்னாடி இருந்தாரு, பிஃபோர் சோசியல் மீடியா ஏறாதான் ஏஆர் ரஹ்மான் அப்படி இருந்தாருன்னு வச்சுப்பான். பட் எனக்கு என்ன ஒரே ஒரு ஹாப்பினஸ்னா அட்லீஸ்ட் ரஹ்மான் சாருக்கு வந்து ஒரு நல்ல கண்டென்ட் வரும்போது அவர் அட்லீஸ்ட் பர்சனலா நான் சொல்றேன் கேட்கற மாதிரி நல்ல மியூசிக் போடுறாரோன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் சொன்ன எல்லா எக்ஸாம்பிள்ஸும் இந்த வெந்து தனித்தது கலவர்கள் இப்ப ராயனும் ராயன் பாட் நல்லா இருக்கிறதுனால படமும் நல்லா இருக்கும் நான் நம்புறேன். அப்படிதான் அது யுவனுக்கும் அப்ளிகபிள் தானே, லவ் டுடே இல்ல இப்ப கருடன் அதெல்லாம் கொஞ்சம் ஃபயர் விட்டாங்க. ஓ அப்ப யுவன் இன்னும் இதுல இருக்காரு போல அப்படின்னு அப்பதான் தோணுச்சு. ஏன்னா கோட்லேயே நான் இது வரைக்கும் ஹாப்பியான இல்லை ஓரளவுக்கு தான் ஹாப்பியான மெலடி சாங் மட்டும்தான் ஹாப்பி. ஸோ அது கரெக்ட். நான் ஜஸ்ட் உங்கள் ஒப்பீனியன் என்ன இதில் அப்படின்னு கேட்கலாம் தான் வந்தேன். அது வந்து டேரக்டரோட காம்பினேஷன் அவங்க என்ன வாங்குறாங்கன்னு தான் இருக்கு. நீங்கள் சொல்கிறப்ப ரகுமான் இதுக்கு இப்போ எனக்கு லாஸ்ட் 4 இயர்ஸ் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஈவன் பொன்னியின் செல்வன் சாங்ஸ் நல்லா இருந்தது, பட் இருந்தாலும் இந்த காம்பினேஷன் மணிரத்னம் ஏ ரகுமான் அந்த காம்பினேஷனில் பொன்னியின் செல்வன் வந்து சூப்பரானு பார்த்தா பார்ட் ஒன்னு ஓகே, பார்ட் டூ எல்லாம் எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய சாங்ஸ் வந்து மனசுல நிக்கல பழைய மாதிரி. ஸோ அதுக்கான ட்ரெண்ட் அவர் முடியுது, மேபி அடுத்த 2-3 இயர்ல வந்து அவர் மேபி சேஞ்ச் பண்ணலாம். எவ்ரி இயர் அவரோட மியூசிக் சேஞ்ச் ஆகும், 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஒன்ஸ் மேபி ஏதாவது ஒரு மேபி யாராவது புது ஹீரோ புது டைரக்டர்ஸ்ட வந்து அவங்க காம்பினேஷன் வந்து கிளிக் ஆனால் மேபி நெக்ஸ்ட் அடுத்த ரவுண்ட் வரலாம். அது மாதிரி தான் நிறையா வந்திருக்காங்க, மேபி வரலாம். பட் ஆனால் இப்போ வந்து அது வந்து நல்ல படமோ கெட்ட படமோ மியூசிக் வந்து ஒரு ஆவரேஜ் தான் இருக்கு ஏஆர் ரஹ்மான் பொறுத்த வரைக்கும். தக் லைஃப்ல தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் திரும்பி பாக்குற படமா தக் லைஃப் தான் இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் கூட வேற யாரு கூடயும் கொலாபரேட் பண்ணல அவரு. ப்ரோ கார்த்திக் ப்ரோ இப்ப அந்த இவரு இருக்கார் இல்லையா யூடியூபர், அவர் பேர் என்ன சாய் வித் சித்ரான்ட்டு அந்த சேனல் இருக்கு இல்லையா, அவங்க வந்து வலை பேச்சு மாதிரியே
ஏதோ லென்ஸ்னு ஒன்று எபிசோட் பண்ணுறாங்க, அது இன்னுமே பெட்டராக இருக்கு ப்ரோ. ஏன்னா வலைப்பேச்சல் கூட சில பேரை கிண்டல் பண்ணுவாங்க, வம்புழுப்பாங்க, இவர் அதை மாதிரிலாம் பண்ணாமல் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் என்ன கேள்வியோ அந்த அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறாரு. அவர் ஆக்சுவலாக என்ன ப்ரோ பண்ணுறாரு, அவருக்கும் நிறைய நியூஸ் தெரியும் போல இருக்கு சினிமாவில். தெரியுமா அவரு, அவர்லாம் பழைய கூப்பப்பட்டவர், பழைய ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் அவர், நான் நினைச்சேன் அவர் இந்த மாதிரி பேக் எண்ட்ல. ஓகே, அவர் பாரதிராஜன் அசிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணாரு. அவர் 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 வந்து சினிமால வந்து வளர்ந்துன்னு கொட்டை போட்டவர். அவர் அவர் வந்து அவர் வந்து நீங்க இன்டர்வியூ எடுக்கிற பாக்குறீங்கல்ல, அவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க எவ்வளவு ஏன் அவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்கன்னா, அவங்க அவங்க இன்டர்வியூ எடுக்க ஆன்சர் பண்றவங்களோட லைஃப்லயும் அவர் இருந்திருப்பாரு. அவங்க சொல்ற இது உண்மையா பையன்னு அவருக்கு கிளியரா தெரியும். ரஜினியை பத்தி பேசினாலோ, கமலை பத்தி பேசினாலோ, இல்ல ஒரு பொலிட்டிக்கலை பத்தி பேசினாலோ அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவருக்கு 30 வருஷமா அந்த இண்டஸ்ட்ரியை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால நிறைய பேருக்கு அவரை தெரியல. ஆனால் அவர் இன்டர்வியூ நல்லா இருக்கும் பாக்குறீங்கன்னா, ஏன்னா ஆன்சர் பண்றவங்க வந்து அவருக்கு அவருக்கு பத்தி தெரிஞ்சதுனால நல்லா கிளியரா சொல்லுவாங்க உங்களை எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ரொம்ப பழைய ஆள், அவரு அவர் ரொம்ப ஃபுல் இப்போ வரைக்கும் அவர் அப் டு டேட்டா இருக்காரு. கமலஹாசன் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு நினைக்கிறேன், ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன், ஞாபகம் படம் பேர். எனக்கு உண்மையிலே இவ்வளவு மேட்டர் தெரியாது. நான் அவர் சினிமால இருக்காருன்னு தெரியும், பட் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அதெல்லாம் தெரியாது எனக்கு. அவர் என்னது பங்களா நாய் மாதிரி மோசம் மோசம் பாரு சந்தான், அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு தெரியவே ஆரம்பிக்கும் ஆனஸ்தா சொல்றோம்னா. பட் அவர் இன்டர்வியூ எடுக்கிற விதம், பேசுறது எல்லாம் பொறுமையா சூப்பரா இருக்கு. இன்டர்வியூ ஃபுல்லா பார்க்க தோணுது அவர் எடுத்த இன்டர்வியூலாம். அது போக இந்த நியூஸ் எல்லாம் வந்து இப்ப வலைபேச்சு சேனல்ல சொல்றதை விட இன்னும் கிளியரா அப்டேட் கொடுக்குறாரு. இவர் அதை பண்ண ஆரம்பிச்சது பெட்டர்னு தோணுது. ஏன்னா அவங்க போற போக்குல ஒரு 4 ஃபேன் பேஸ வம்பு எடுத்துட்டு போவாங்க, இவங்க அதெல்லாம் பண்றது இல்லை. தெளிவா இந்த அப்டேட் இப்படி வருது, 12 மினிட்ஸ் 13 மினிட்ஸ் கிறிஸ்பா ஒரு வீடியோ போடுறாங்க. பிரசாந்த் ப்ரோ, லட்சுமி ப்ரோ, சரியா கேக்குது உங்க வாய்ஸ்? ப்ரோ கேக்குதா? நான் பேசுறது தெளிவா கேக்குதா? இல்ல ப்ரோ, கொஞ்சம் முடிய போகுது. பிரசாந்த் எப்படி இருக்கீங்க ப்ரோ? முடிய போகுதுன்னா என்ன பெரிய, என்ன 2 மணிக்கு மேல என்ன இன்டர்நெட் உலகத்துல கட்டாவதா? நல்லா இருக்கும் ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ இருக்காரு. பிரசாந்த் ப்ரோ ஒரு பழைய கைதான், ஒரு 5 வருஷம் ஆச்சு சினிமாக்கு வந்து, இன்னொரு 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 25 வருஷம் தான். அவர் யாருக்கு தெரியுமா, 25 வருஷமா சினிமாவில் இருக்காரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம். நம்ம எப்பயுமே பழைய கேங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வரவேற்பு இருக்கு. இல்ல இல்ல, ஏன் சொல்றேன்னா, அவருக்கு தெரியாது உங்களுக்கு சித்ரா லட்சுமணன் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாரு ஒருத்தர். ஏங்க அவர் பழைய ஆளுங்க, 14 வருஷமா இருக்காரு. மிகப்பெரிய அம்பிகா ராதா இவங்க எல்லா கால் ஷீட்டும் அவர் தான் மேனேஜ் பண்ணாரு. அந்த மாதிரி நிறைய நிறைய பண்ணியிருக்காரு, மேனேஜரா இருந்திருக்காரு, ப்ரொடியூசரா இருந்திருக்காரு. கருணாநிதி நமக்கு கார்த்திக் ரவிவர்மா பிரசாந்த் போட்டு யூடியூப் இந்த சிம்பிள் இருக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு இருக்கும். வந்து சமாதிக்கு வரவங்க பூரா முன்னாடி வந்து அமுத்திட்டு போகணும் சப்ஸ்கிரைப். நம்ம பழைய வீடியோ பாக்கணுமா வந்து கம்பல்சரியா டைம் பாஸ் பேஸ் உனக்கு வந்து கேட்கணும். சமாதிக்கு மேல, சமாதிக்கு மேல 2 ஸ்பீக்கரு. ஜெயலலிதாவுக்கு சம்பந்தம் எங்க வரும்னு ஜெயலலிதாவும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு சம்பந்தம் எங்க வரும்னு ஜெயலலிதாவும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் யாருமே கத்தி, அதாவது எம்ஜிஆர் அவர் ஆரம்பிச்சப்ப அவர் என்ன ஒரு நாடக கலைஞர் அப்படின்னு ஆரம்பிச்சது, சிலோன்ல பிறந்து கேரளாவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து அவர் எங்கே ஃபஸ்ட்டு நான் ஒரு நடி ப்ராமினெண்ட்டாக ஒரு நடிகர் ஆவாரா அப்படிங்கிறதே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. முதலமைச்சரான அப்படி முதலமைச்சராகி இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாகி முன்னாடி படுத்திருக்காங்க. ஐ மீன் மெரினா பீச்சில் இருக்க அப்படி. ஜெயலலிதாவும் என்ன மேக்ஸிமம் என்ன வக்கீல் ஆகணும்னு நினச்சது, அவ்வளோதான். நல்லா படி. இல்லை இல்லை, அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமே கூட யாருன்னு எனக்கு பேர் மறந்து போச்சு. ஈவி கேஸ் இளங்கோனா யாருன்னு தெரில. அவர் ஒரு பேட்டியிலே ஏதோ ஒன்று, ஆமா எம்ஜிஆர் வந்து அப்ப இறந்துட்டாரா இல்ல ஹாஸ்பிட்டல் இருந்தாரா டைம் நினைக்கிறேன். ஆமாமா விட்டா அடுத்து சிஎம் ஜெயலலிதா சொல்லுவீங்களாடா உங்கடா, அந்த மாதிரி பிரஸ்ல ஒரு பேட்டி கொடுக்குறாருங்க.
அப்புறம் தான் தெரியும் ஆரியாவும் சீக்கிரத்துல அந்த ஸ்டேஜ்ல மேல ஏறி போடுவார். அந்த படம்லாம் கோவிட் டைம்ல நீங்க அந்த பிலிம் மேக்கிங் இல்ல. நான் திருப்பி சொல்றேன் ப்ரோ, இந்த ட்ரெய்லரை வச்சு கண்டிப்பா சொல்றேன் தங்களை நம்ம இடப்படவே முடியாது. எனக்கு ட்ரெய்லர் ஓகே, எனக்கு என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? ஹலோ கேக்குது ப்ரோ, உங்களுக்கு கேக்குதா? கேக்குது. என்ன இல்ல கேக்குது, என்ன கேட்டீங்க? இல்ல இப்ப ஸ்விக்கி நிறைய தடவை ஆர்டர் பண்றீங்களே, இப்ப அந்த ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸ்க்குலாம் உங்களுக்கு தெரியும்ல நம்ம பிரசாந்த் ப்ரோ அப்படின்னு. என்ன ப்ரோ கீ ரைஸா என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? அதான் நானா இன்னைக்கு வந்து இது மதுரை மிலிட்டரி ஹோட்டல்ல எனக்கு இன்னொரு ஃபேவரட், அது ஒரு சிக்கன் பிரியாணியும் இப்போதைக்கு இந்த டைமுக்கு இந்த ஹோட்டல தவிர மற்ற குவாலிட்டி எதுவுமே இருக்காது தெளிவா. அதனால இதை சாப்பிட்றோம், இதை சாப்பிட்டா உடம்பு ஊதும், இதோட பிரச்சனைகள் இல்லை எல்லாமே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அதான் சொல்கிறது தெரியவா எனக்கு என்னன்னா, பார்த்து நம்ம எல்லாத்துக்குமே இல்லை நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சண்டை யார் கூட தெரியுமா? நம்ம கூட தான், வெளியிலலாம் கிடையாது. இப்போ எனக்குள்ள இன்னொருத்தருக்கா பாருங்க, அவனை அடக்கி அவனோட ஆசைகளை ஆசாபாசத்தை அடக்கி அவனை ஒரு ஆளாக்குறதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். இப்போ ரெண்டு மணிக்கு நைட்டு பண்ணாதுங்க, நைட்டு ரெண்டு மணிக்கு நேரம் நைட்டு உங்களுக்கு டே அளவா சாப்பிடுறா, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நான் பேசுறது அவர் கேக்கல பண்ணு, ஒவ்வொரு வேலையா பண்ணுடா. இல்ல பிரசாந்த் ப்ரோ, கார்த்தி ப்ரோ உங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு, அவர் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கார்த்தி ப்ரோ பேசுறது ஐயோ கேக்கலையா? கேக்கலையா? இருங்க, நான் வெளில போயிட்டு வர்றேன். போகும் 5 மணி ஆகும், அப்படியே 7 மணி, அப்புறம் என்ன ஆகும், சரி எப்படினால கம்பெனி திறந்துருவாங்க அப்படின்ட்டு அப்படியே கம்பெனி நாயம் பேசிட்டு காலைல 9:30 மணிக்கு தூங்கணும். நல்லா இருந்து இது வந்து ஒன்னு ரெண்டு நாள் நினைக்காதீங்க, சிலதெல்லாம் பேட்டர்ன் செட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஸ்லீப்பிங் பேட்டர்ன் மாறிடுது அப்படின்னா, தொடர்ந்து 3 மாசமெல்லாம் நீங்க காலையில 5 மணி 6 மணிக்கு தூங்கின நாட்கள் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க திடீர்னு 2:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ல வந்து துணி துவச்சு. என்ன தெரியுமா பிரச்சனை, இது லேட் நைட் இருந்தாவே சும்மா இருந்து ஆட்டோமேட்டிக்கா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன பிரச்சனை, நம்ம ரொம்ப நம்ம மேலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமா தப்பு பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள் பட்டி, நான் 18 மணி நேரம் அசால்ட்டாக பட்டினி இருப்பேன், நான் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இருப்பேன். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு போட்டு ஃபலுடா ஒரு ரெண்டை திங்க தின்னுறது. இல்லை அந்த
இந்த பேலன்ஸ் டயட்னு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்துட்டே இருந்தாவே போதும் ப்ரோ. ஏதாவது அப்படியே எடுத்தோம் அதனாலதான் இப்ப என்ன பண்றதுன்னா ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கிறது இல்ல. டே ஓகேடா சாப்பிடு, அளவா சாப்பிட்டுக்கோ ரைட்ரா, ஆனா ஸ்வீட்ஸ் பக்கம் மட்டும் போயிடாத, ஸ்வீட் போகாத. ஸ்வீட் வேணுமா உனக்கு தர்றேன், நம்மளே ஏமாத்திக்கிறது உனக்கு தர்றேன், ஆப்பிள் தர்றேன், இல்லாட்டி கிரேப்ஸ் ஏதாவது வாங்கி வச்சிருக்க அதை சாப்பிட்டுக்கோ. ஆனா சர்க்கரை தொடாத, காஃபி குடி வேணாங்கள, சர்க்கரை வந்து உனக்கு உன்னோட ஆசைக்கு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோ. இப்படி நம்மளையவே என்னன்னா நம்மளை குழந்தை மாதிரி நடத்திக்கிட்டு, இதெல்லாம் தனியா வாழ்றவனுக்கு மட்டும்தான் புரியும் நான் சொல்றது எல்லாமே. சம்சாரம் இருந்தா கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா புரியாது. இல்ல ப்ரோ இங்க படிக்க வந்து ஒரு 2.5 வருஷம் தனியா இருக்கணும். நீங்க மேபி யாராவது வச்சுக்கலாம் ப்ரோ, நீங்க குக்கிங் மேட் அதான் பெஸ்ட் உங்களுக்கு. தலைவா சமைச்சு வெச்சிட்டு போயிருவாங்கல உங்களுக்கு அது மாதிரி. ராபின்சா நான் எந்திரிக்கிற டைம் அவங்க சமைச்சு வெச்சிட்டு போக போறாங்க, நீங்க சாப்பிடுங்க சாப்பிடாம போங்க. இல்ல ராபின்சா நான் நீ எனக்கு சில டைம் நான் தூங்குற டைம் நான் நிம்மதியா இருக்கிற ஒரே டைம் வந்து நான் தூங்குறது தான். எனக்கு எந்திரிச்சா நிம்மதி கிடையாது. அப்படிங்கிறப்போ என்னோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட் என்ன தெரியுமா, தூங்குறப்ப எவனும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அவ்வளோதான் என்னோட பேசிக். நான் இப்போ தான் வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து சைலண்ட்டில் போடாமல் இருக்கேன். ஒரு பீரியடில் என்னானாலும் சரி அந்த ஒரு 7 மணி நேரம் தூங்குவேன், 7-8 மணி நேரம் சைலண்ட். என்ன இடியாவே இருந்தாலும் சரி அந்த 8 மணி நேரம் கழித்து நான் டீல் பண்ணிக்குவேன், ஃபோன் எடுக்க மாட்டேன். அது என்ன இருந்தாலும் சரி எடுக்க மாட்டேன். ஏன்னா நீ அது அந்த ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிடுதுன்னா எனக்கு அந்த 4 அங்கேருந்து ஒரு வாரமே டிஸ்டர்ப் ஆயிடும் எனக்கு. இது எல்லாமே பிரசாந்த் ப்ரோ, எல்லாம் நம்ம மைண்டு தான் காரணம். நம்ம மைண்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு இது வந்துருச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்துடும். நம்ம இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதான் சொல்கிறேன் பாரு, நீ எல்லாம் பேசுகிற இல்லை, ஒரு சம்சாரம் அமைஞ்சிருச்சு, ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, உட்காந்து பேசுற ஆள் இருக்கு, உனக்கு தெரியாது ஒரே பையன்தான். இன்னொன்னு பிரசாந்த் ப்ரோ, ஒரு தனிமையும் பிடிக்கும், ஆனா ஒரு கட்டத்துல வந்து அந்த அது சும்மா சொல்லுவாங்கல்ல அந்த சிங்கிள் பேச்சுலரு சும்மா அந்த சீன் போடுவாங்க, அதெல்லாம் ஒரு கட்டத்துல நீங்க ஆஃப்டர் 35-40 எல்லாம் வந்துட்டாவே உங்களால உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு இது உங்களால இருக்க முடியாது. என்னன்னா ராபின்சா, உனக்கு வந்து பெரிய ஹர்ட் இல்லாத வாழ்க்கை அமைஞ்சு போச்சு சரியா, அதனால உனக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிமையா இருக்கிறது கஷ்டம். ஏன்னா நீ ஆளு கூட இருந்துட்ட, ஜாலியாவே இருந்துட்ட. இப்ப எனக்கெல்லாம் நீ விட்டேன்னா இப்ப எனக்கு ஃபினான்சியல் கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோ, எதுவுமே இல்லை, நாளைக்கு எல்லாமே தீர்ந்துருதுன்னு வச்சுக்கோ. இப்போ இது எல்லாமே ஓடுறது எதுக்கு நீ நினைக்கிற, இவ்வளவு ஓடுறது எனக்கு நீ நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையாது. அப்பா அம்மாவை செட்டில் பண்ணும், அவங்க அந்த ஃபேமிலியை செட்டில் பண்ணும், இவ்வளோதான். என்னைக்கு என் ஃபினான்சியல் கமிட்மெண்ட் முடிக்குதோ என்னோட பிளான் என்னன்னா 2 வருஷம் இங்கே எங்கேயுமே இருக்கக்கூடாது, எங்கேயுமே இருக்கக்கூடாது. எந்த விலாகி அந்த மயிரெலாம் வேண்டாம். பேங்க்ல ஒரு எஃப்டியில் ஒரு பேசிக்காக ஒரு அமௌண்ட், அவ்வளோதான். வார மாதம் மாதம் வர்றதுக்கு ஒரு அமௌண்ட் இருந்ததுன்னா ஒரு 2 வருஷம் எங்காவது போய் நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காரணும். ஏன்னா உள்ள அந்த அழுக்கு சேர்ந்ததும் சரி அந்த மண்டையில் இறங்கினதெல்லாம் என்னென்ன இட்டி இறங்கியிருக்குன்னு எனக்கே தெரியல, உனக்கு புரியுதா? அவ்வளோ பிரச்சனைகள் வந்து சைல்டுஹுட்லேருந்து நமக்கு இருந்திருக்குது, அதெல்லாம் புரிய மாட்டேது எனக்கு. ஸோ சின்ன சின்னதாக இப்போ தான் சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட் நம்ம நம்ப மாட்டேன். வீடை கிளீன் பண்ணுறதுல எனக்கு ஒரு சம ஹாப்பினஸ்ஸு, உட்காந்து டாய்லெட் கிளீன் பண்ணுறதுல ஃபன்னு, இதெல்லாம் ஃபன்னாகி போயிடுது. ஸோ நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான், எனக்கு கிளீன் யாருமே கிடையாது, நானே தான் கிளீன் பண்ணுறேன், ஆனால் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தேன். எனக்கு வந்து அது ஒரு ஹேபிட் ஆகி போச்சு. ஸோ நீ கூட இருக்கிறவன் பூரா கல் போடுறப்போ என்ன ஆகுனா, கூட இருக்கிறவன் பூரா இடி இறக்குறப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிரும் தெரியுமா, தனியாக இருக்கிறது சொர்க்கமாயிப்போயிரு, சொர்க்கமாயிரும் உனக்கு, உனக்கு ஒன்றுமே தெரியாது. அது சில பேர் இருப்பாங்க, எல்லாரும் இப்படி கிடையாது. ஆனால் எனக்குமே எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா 10 பேர் கூட இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்கும். ஆனால் என்ன மேட்டர்னா இருப்பேன், ஆனால் அவங்க போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா ஓடி போயிடுவேன் நான், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப ஓவர் டூ பண்ணால் ஓடி போயிடுவேன் நான்.
அது மாதிரி எது எக்ஸ்ட்ராவர்ட்லயே இன்ட்ரோவர்ட்லயே எக்ஸ்ட்ராவர்ட்டா அந்த மாதிரி ஏதோ ஏதோ சொல்லுவாங்க ஆம்பிவர்ட்டா அது என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்ல. இப்ப பிரசாந்த் ராணா தனியா இருக்கிறதுல ஒரே ஒரு அட்வான்டேஜ் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, யூஸ்வலா அம்மா கூட இருக்கும் போதெல்லாம் வந்து நான் எடுத்தா எடுத்த இடத்துல வைக்க மாட்டேன் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு எனக்கு தெரியும். அது ஒழுங்கா பண்ணுவேன், அம்மா அதை எடுத்து வச்சிருவாங்க அப்படியே விட்டுருவேன். ஒரு தடவை அம்மா வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது மந்த்ஸ் டுகெதர் தனியா தான் இருந்தேன். அப்ப பார்த்தா அவங்க வந்து சொல்றாங்க, என்னடா வீடு எல்லாம் கொஞ்சம் கிளீனா வச்சிருக்க, உடம்பு இழைச்சா மாதிரி இருக்குன்னு நமக்கே தெரியாம ஓரளவுக்கு டிசிப்ளின் வந்து. இல்ல அதேதான் சுனில், நான் ஒரு பாயிண்ட்ல சுனில் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பிரேக் ஆகுது சுனில். சி பேசிக் வேலை நாம ஒன்றும் பணத்துக்கு ஓடிட்டு இருக்கிறோம், பேசிக் வேலை பண்றதுக்கு வீட்டில் அதுக்கும் வேலைக்கு ஆள் இருக்கு, ஆனால் அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்து ஆப்ரேட் பண்ணுது, பார்ட்னர் இருக்கிறாங்க ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்ல சடனாக இது எல்லாமே மறையுது, எல்லாமே மறையுது, கம்ப்ளீட்டாக வாழ்க்கையிலேருந்து எல்லாமே மறையுது. ஒரு ஒரு வருஷம் ஒன்றுமே புரியல எனக்கு, ஒரு ஆறு மாதம் ஒன்றுமே புரியல, அப்படியே கிடக்கும், அப்படியே குப்பையாக கிடக்கும், அப்படியே கிடக்கும். அப்புறம் யோசிச்சேன், நாம எவ்வளோ இம்பர்ட் நான் அடுத்தவங்களாம் விட்டுறா, நீங்கள் நீ அவங்க சரியில்லை, நீ எவ்வளோடா சரியா இருக்க அப்படிங்கிறத மனசுல ஓடிச்சு. ஒரு பேசிக்காக ஒரு வீட்டை கூட உன்னால் சரியாக வச்சுக்க முடியாதாடா அப்படின்ட்டு அப்புறம் தான் பொறுமையாக எழுந்திரிச்சு ஒவ்வொன்றா அப்படியே கழுவ ஆரம்பிச்சேன். உட்காந்து தட்டை வருதா ஒழுங்கா அந்த டைமுக்கு கழுவு, நாமளே மண்டியில் சொல்லிக்கிட்டு இருந்தா டைமுக்கு கழுவு, ஏன் அந்த பேசின் ஒழுங்காக வாஷ் பண்ணி வை பண்ணு, டாய்லெட்டு என்ன டாய்லெட் அது என்னடா அது என்ன பப்ளிக் டாய்லெட்டா என்னடா 15 நாளைக்கு ஒரு தடவை கழுவுடா கழுவு உக்காரு. ஸோ ஒரு 2 நாள் 3 நாளைக்கு என்ன ஆகுதுன்னா அதை உட்காந்து கழுவு. இந்த இப்போ அதை அப்படியே பண்ணி பண்ணி இப்போ என்ன லெவல் ஆகிடுச்சுன்னா, இப்போ என்னோட உண்மையாக சொல்கிறேன், என்னோட பயங்கரமான பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளோர் கிளீனர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன் அமேசானில், செம்ம பவர்ஃபுல்லானது, அதை எடுத்து நேற்று உட்காந்து கழுவி ஃப்ளோர் செம கிளீன் எம்ஐலாம் வந்துருக்குல்ல ப்ரோ, ஆட்டோமேட்டிக் கிளீன் பண்ணுறதுக்கு நல்ல ஃபேமிலி ப்ரொடக்ட்லாம் ஏகப்பட்ட பேர் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க அதை வாங்கிக்கிட்டு வீடு கூட்டாம அதுக்கப்புறம் வாக்கிங் போறது வெளியே. இல்ல இல்ல அப்படி இல்ல, அது இந்த அந்த ரோபாட் இருக்குல்ல, அந்த மண்டா மாதிரி ஒன்று இருக்குல்ல, வெயிட் மிஷின் மாதிரி ஒன்று, அது ஒரு போகஸ், அது ஒரு மயிர், அது ஒரு மயிரும் கிளீன் பண்ணாது. இவனுக்கு சும்மா போட்டு பாத்தீங்களா அப்படின்னா, அது எங்க இத்தனையோண்டு அது இத்தனையோண்டு பெற மாதிரி இருக்குது, அது என்னத்தை கிளீன் பண்ணிடும், நம்ம ஊர் டஸ்ட் எல்லாம் அதெல்லாம் கிளீன் பண்ணாது. டைசன்ல ஒன்று வாங்கினா கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் என்னென்னா கீழே லேசர் பாயிண்ட் ஒன்று இருக்குது, பச்சை கலர் லேசர் பாயிண்ட்டு, அது என்னென்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு அடித்தோம்னா உள்ளே இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாக தெரியுது. நான் வேணுமோ க்ளீனாக இருக்குன்னு நினச்சிட்டுருக்கிறேன் வீடு, ஃபஸ்ட்டு அதை வாங்கிட்டு வந்து வச்சா தலையை இப்படிதான் பிரசாந்த் ப்ரோ, அந்த ஏர் பியூரிஃபைன்னு ஒன்று உருட்டுறாங்க, கேட்டால் நீங்கள் வந்து நீங்கள் சுவாசிக்கிற காற்றே வந்து மாசட்டுறது, அதை வாங்குங்க 25,000 போட்டு பார்த்தா இவ்வளோ இது சந்தோஷமா மாடி இருக்கிற 90 வயசு வாழ்ந்துட்டு போய் செத்து போயிடுறானுங்க. இல்ல அது அப்படி இல்ல, லக்கி யாருன்னா இப்ப ஊட்டியில வந்து பாத்தீங்கன்னா ராவின் சார், ஒரு சைலண்ட் மெஜாரிட்டி நார்த் இந்தியன்ஸ் வந்து செட்டில் ஆயிருக்காங்க. நீ அவனு செட்டில் ஆயிருக்கானுன்னு யாருக்குமே தெரியாது, எல்லாருமே ஸ்டாக் ட்ரேடிங்கு இதெல்லாம் இருக்கானுங்க. ஒவ்வொருத்தங்கிட்டையும் 50 கோடி 100 கோடிக்கு போர்ட்ஃபோலியோ இருக்கு, நீ வந்து உள்ள ஸ்டாக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, மாசம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 5-6 லட்சம் ரூபா வருமானம் வருது. நீ பார்த்தினா அவன் ஒரு வாழ்க்கையை பிளான் பண்ணுறான், நீட்டாக ஒரு வீட்டை வாங்குறானுங்க, பக்கா பாஷா 5 கோடிக்கு பழைய பில்டிங் ஏதாவது வாங்குறானுங்க, ரெனோவேட் பண்ணுறானுங்க, கம்ப்யூட்டர் எடுத்து மொத்தமே ஒரு மாதத்துலேயே வந்து ஒரு 10 மணி நேரம் தான் வேலை செய்கிறான். வேலை செஞ்சுட்டு அந்த டைமை அந்த பிளேஸை என்ஜாய் பண்ணுறான், ரொம்ப ஸ்லோவாக ஹாப்பியாக இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு சுனில் சொல்கிறதும் நீ சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மை தான், நம்ம டிசைன் பண்ணணும்னு நினச்சா நம்ம வாழ்க்கையை எப்படி வேணால் டிசைன் பண்ணிடலாம். இப்போ எனக்கெல்லாம் ஊட்டியெல்லாம் போயிட்டேன்னா டைம் ஸ்லோவாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு ரொம்ப அந்த 2 நாள் அந்த 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 நீலகிரி அந்த மரத்தோட அந்த ஸ்மெல் அடிக்கும், ஊட்டியில் போனால் அது ஒட்டிக்கும் நம்ம கூட. அங்கே போய் உக்காட்டோம்னா நமக்கு அப்படியே எனக்கு ஃபஸ்ட்டு கொடைக்கானல் தான் ஃபேவரெட்டு, அட்டிக்கட்டி கொடைக்கானல் போவேன், ஊட்டி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் ஊட்டி போக ஆரம்பிச்சதுலேருந்து வேற எந்த பிளேஸும் நாங்கள் வந்து ப்ரோ இங்கே
க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த கரெக்டா அந்த ஊட்டி பொட்டானிக்கல் ஆப்போசிட்ல வந்த இபி குவார்டர்ஸ் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கல, அங்க போய் தங்கிப்போம். ஓகே, அது ஒரு ஒரு பிளஸ் சென்டா இருக்கும், மைண்டுக்கு ஒரு காமா இருக்கும். இல்ல டைம் ஸ்லோவாகுது, டைம் ஸ்லோவாகுது, உட்காந்து நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கறது வந்து நமக்கு ஃபீல் பண்ண வைக்குது. நான் எப்பெல்லாம் ஊட்டிப்பட்டி கீழே வரணும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனோட வருவேன். ஓகே, லைக் இது வந்து என்னன்னா ராபின்ஸ், இது எல்லாமே மார்க்கெட், இது சந்தை. மெட்ராஸ் ஆகட்டும், மும்பை ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், இதெல்லாம் சந்தைகள், அவ்வளவுதான். இந்த சந்தையில என்னன்னா பொருள் வித்து வாங்கி ஏதோ ஒண்ணு பண்ணி அண்ட் இன்ஸ்டாகிராம் சென்னை அவ்வளவுதான். இல்ல இல்ல சீரியஸா ராபின்ஸ், பணம் பண்ணி ஆகணும் வேற வழி கிடையாது, அதுக்காக நீங்க உருண்டுக்குறமோ தவிர இது லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது லைஃப், நான் எனக்கெல்லாம் இந்த விவசாயம் பண்ணிட்டு உக்காந்து நான் இது இன்ஸ்டாகிராமில் ஒரு அப்பா பையன் இருப்பாங்க, அப்பா விவசாயம் பையனும் விவசாயம் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஊரில் இருக்காங்க, பெரிய ஃபேமஸ், யூடியூப்லாம் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. எனக்கு அந்த பையனை பார்த்தா பொறாமையாக இருக்கும், ஏய் அப்பாடா அப்பா, ஒரு தன்னை பிடிச்ச ஒரு அப்பா, ஒரு அப்பா விவசாயம் பண்ணுறான் ஜாலியாக ஒரு ரிமோட்டான ஒரு ஒரு வில்லேஜில் ஹாப்பியாக உட்காந்து உடம்பு அப்படி இருக்குது, சும்மா கட்சோடு இருக்கான் ஆள், ஏன்னா நடக்கிறான். அவன் நீங்க போய் எக்ஸசைஸ், மயிறு, புரோட்டீன், வெங்காயம் எதுவும் தேவையில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் ரவீன் சார், நாம வந்து கிட்டத்தட்ட 7-8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமதா தோட்டத்தில் ஒரு வாரத்துக்கு 3 அங்கே போயிட்டு நம்ம சாணி வளைச்சிட்டு களை வெட்டி மடமாத்தி விட்டு சேத்தொலை ஓட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ண ஆளுங்க நம்ம. நான் அதெல்லாம் அவங்களாம் எங்கே போனானே நமக்கு தெரியல. அந்த அந்த விவசாயத்தை கையில் பிடிச்ச வரைக்கும் உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லையா, அதில் எப்போ ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்குலாம் உக்க தக்காளி பார்த்தீங்கன்னா பின்னாடி அதை போகிற அந்த கழுவுற தண்ணியில் தக்காளி போட்டிருக்கோம், முருங்கைக்காய் போட்டிருக்கோம், தக்காளி எல்லாம் அப்படியே நீங்கள் நிலத்துலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் பாட்டு காலையில் வேலைக்கு போ, வேலை கொஞ்ச நேரம் பண்ணுவீங்க, இருக்கிறது பழைய சோறு வெங்காயம் சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க, உடம்பு நல்லா அவ்வளோதான். அது போட்டு இது பண்ணுவோம், நீ போனீங்கன்னா அந்த அன்னைக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்ச சந்தோஷம் என்ன இருக்கும், என்னைக்காவது வாரத்தை ஒரு நாள் மாசம் என்னைக்காவது ஒரு நாள் படத்துக்கு போவோம், லிமிட்டடாக இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும். அந்த மாதிரி படம் சினிமாவில் எனக்கு நமக்கு எனக்கு ஞாபகமே இல்லை ரவீன் சார், நான் 5 வரைக்கும் ஒரு சமையல் ரூம், இவ்வளவுதான் வாடகை வந்து 150 ரூபாயோ 170 ரூபாயோ அந்த வாடகையில தான் இருந்தோம். அந்த பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தன் இருப்பா, அந்த மோக்லி போடுவானுங்க ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு, அவன் சரியான மண்டக்கசாயம், அவனுக்கு நாம் போனாலே பிடிக்காது, என்னென்னமோ போய் சொல்லி என்னை வெளியே அனுப்புறதுக்கு ரெடி பண்ணுவான். ஏ உங்கள் வீட்டில் கல்யாணம் மாமா அப்படிங்குவான், பரவாயில்லைங்க நான் மோகலி பார்த்துட்டு போகிறேங்க அப்படின்ட்டு உட்காந்துருப்பேன். ஏழ்மை, அதாவது நமக்கு தெரியாது, நம்ம ஏழ்மையில் தான் இருந்தோம்னே நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு 4 படிக்கும்போது டார்ச்சர் பொறிக்க பொறுக்க முடியாமல் எங்கள் அப்பா வந்து டிவி வாங்கிட்டு வர்றார், அப்படி ஒரு பிபிஎல் டிவி வாங்கிட்டு வர்றாரு. அதில் ஆண்டனா மட்டும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருந்தா அந்த ஸ்டாட்டோஸ்பியர், அந்த ஸ்பியர்லாம் மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வானத்துக்கே விட்டு அப்படி ஆண்டனா, ஏன்னா அப்போ கிளியராக வரும் அப்படின்ட்டு, அது ஒரு இது. அதுக்கப்புறம் கேபிள் டிவிங்கிறது எனக்கு தெரிஞ்சு 5th standard சம்திங் அந்த கேபிள் டிவி கொடுக்குறானுங்க. கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு பக்கத்து வீட்டில் தான் போட்டானுங்க. அதில் என்ன பண்ணலான்னா கேபிளில் அந்த போகிற கேபிளில் ஒரு பினூசி குத்துறீன்னா இந்த பக்கம் எடுக்கும், இது பினுசி கொண்டு போய் அந்த அந்த ஒயரில் குத்தி புட் பண்ணின்னு வச்சுக்கவேன், இங்கே எடுக்கும் கொஞ்சம் அந்த ஆண்டனா இழுத்து கொஞ்சம் கொடுக்கும். அதை பண்ணுறது நான் பண்ணேன்னா பக்கத்தில் அந்த ஒரு கொட்டப்படலாம் சதீஷ்னு, அவன் என்ன பண்ணுவான், நான் கரெக்டாக காலையில் ஓட்டு மேலே ஏறி பினுசி குத்துனா மத்தியானம் வச்சுட்ருவான், உட்கால் ஒளி பார்க்கவே விட மாட்டேறான். அப்புறம் எங்கள் அம்மா அதையும் இதையும் பண்ணி லீவுக்கு மட்டும்தான் உனக்கு வந்து சன் டிவி, கேபிள் டிவினே சொல்ல மாட்டேன் முதல்ல, சன் டிவி எவ்வளோ ஃபேமஸ்னா சன் டிவி போட்டு தர்றேன், ஆனால் லீவுக்கு மட்டும்தான் 3 கழிச்சு கழட்டிடுவோம் அப்படின்னு, போடு போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லை ப்ரோ, இப்போ எல்லாமே ஈஸி ஆக்சசபிலிட்டி தான் நம்மளோட அந்த லோன்லினஸ் அது இது நிறைய சொல்றாங்க. பத்தி நீங்க சொல்லவே இல்லையா, அது எப்படி போச்சு, அது எப்படி இன்ட்ரெஸ்டா இருக்கு? இல்ல பிரசாந்த் ப்ரோ, இப்போ வந்து மொபைல் போன்ல எல்லாம் வந்திருக்கு, முன்னாடி எல்லாம் வந்து 10 சேனல் வாங்கணும் அப்படின்னா கேபிளுக்கு 1 அலையணும். இப்போ இல்லை சொன்னேன், இவனுக்கு உட்காந்துருக்கானுங்கல்ல, வேலை கிடைக்கல, மயிறு கிடைக்கல,
சும்மா உட்கார்ந்துட்டு பேசுறேன்ல பொண்ணு கிடைக்கல அது ஒரு பிரச்சனை இருக்கு. யூடியூப் இல்ல இல்ல எதுவுமே இவரு பாத்துட்டு உடனே இன்ஸ்டன்டா எல்லாம் நடக்கணும் இல்லன்னா இன்ஸ்டன்ட் சோகம் ஆ ஆ அப்படிங்கிறது என்ன மேட்டர்னா நாம தொடங்கும்போது யூடியூப் சேனல் தொடங்கும் போது எங்கிட்ட இருந்த இன்டர்நெட்டோட ஸ்பீடு 256 kbps கிலோபைட்ஸ் பர் செகண்டு மெகாபைட்ஸ் கூட எம்பிபிஎஸ் கூட கிடையாது என்ன இன்னைக்கெல்லாம் ஜிபி கிகாபைட்ஸ் பர் செகண்டு 5G என்ன அங்கே போகுது ஒரு ஃபோனில் நீ அதை உட்காந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். 11 மணிக்கு எடுத்துகிட்டு வந்தால் சாயங்காலம் 5 மணிக்கு தான் அப்லோட் ஆகி மேலே ஏறும். அதில் உட்காந்து கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவனுக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குது தெரியுமா? 10,000 ரூபாய்க்கு ஃபோனை வாங்கினா ஒருத்தன் 18 வயசில் வாங்கினான்னா அதை சரியாக யூஸ் பண்ணான்னா நீ அவன் 25 வயசில் ரொம்ப அசால்ட்டாக 10 லட்சம் ரூபா கையில் இருக்கும். நீ கண்டிப்பாக பண்ண முடியும். அவ்வளோ அவென்யூஸ் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு. என்ன மேட்டர்னா அங்க அது கிடையாது. உட்கார்ந்து ப்ரோ நீ ரீல்ஸ் பாக்குறதுக்கு பசங்களுக்கு டைம் கரெக்டா இருக்குல ப்ரோ? ரீல்ஸ்லாம் பாக்குறதுக்கு இல்ல ரவின் சார் அததான் சொல்றேன். கண்டென்ட்ட உருவாக்கு, கன்சூம் பண்ணாத. நீ வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சினா ஏதோ ஒரு வகையில நீ கண்டென்ட்ட உருவாக்க ஆன்லைன்ல. இங்க வந்து இவனுக்கு எல்லாருமே ஒரு பிம்பத்துலதான் ஜெயிக்கிறானுங்க. எல்லா தொழிலுமே இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிம்பத்தை வச்சுதான் ஜெயிக்கிறானுங்க. ஒரிஜினலா அந்த பிசினஸ் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு 5 பொருள் விற்றான்னா ஒரு 50 பொருளை வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜை காமிச்சிட்டு பார்த்தீங்களா நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னா கீழே பூரா ஃபயர் விட்டு கொண்டிருக்குது. அவனை பார்த்துட்டு அவன் பெரிய என்னமோ வந்து ரத்தன் டாட்டா மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் யார் எடுத்தாலும் ஓன் ஆயில் ஓன் இது அவங்களே ஓன் டேங்க் ஆயில் ஓன் வாங்கி கைமாத்துறான் உட்காந்து தேங்காய் எண்ணெய்னா போய் உட்காரணும், அந்த செக்கில் உட்காரணும், தேங்காய் கரெக்டாக பதம் பார்த்து எடுத்து தெரியணும். முதல்ல மரங்கள்லேயே நிறைய மரங்கள் இருக்குது, டிஜே கண்ணு ஹைப்ரிட் இருக்குது, பழைய நாட்டு மரங்கள் இருக்குது. அதில் தேங்காய் செலக்ட் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் அது. அப்புறம் சல்ஃபர் வைக்காமல் கரெக்டாக கொண்டு போய் செக்கில் ஆட்டணும். ஆட்டி அந்த ப்ராசஸ்லேருந்து செக்கு ஆயில் குடி பண்ணுறாங்க. நம்ம இவங்க பண்ணுற சிட்டி சைடில் ஃபுல்லாக இருக்கு பண்ணுறது ஃபுல்லாகவே இரும்பு செக்கு. ஆனா உண்மையாலுமே ஒரு ஹெல்த்தியானது இந்த வாகமரம் செக்கு. ஆனா அது டைம் கன்சியூம் ஆகும். பட் ஆனா அது வாகமரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு அந்த பழைய சைடுல பாத்தீங்கன்னா அந்த இது மாடை வச்சு சுத்தி ஒரு ஸ்லோவா தான் ஆகும், டைம் ஆகும், கருப்பட்டி போட்டு ஸ்லோவா ஆகும். நீங்க ஒரு நாளைக்கு இதுல வந்து 4 ஒரு 10 லிட்டர் அடிக்கிறாங்கன்னா அதுல வந்து 2 லிட்டர் தான் அடிக்க முடியும். ஆனா இது உங்களுக்கு வந்து இந்த நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டக்குன்னு ஹீட் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுல தெரிஞ்சிடும். ஆமா இல்ல ப்ராசஸ் தான். நீ எந்த ஸ்லோ எவ்வளவு ஸ்லோவா எவ்வளவு கரெக்டா கன்சிஸ்டண்டா பண்றியோ அந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கும். இப்ப நான் பண்றவங்கலாம் தப்புன்னு சொல்ல, தாராளமா சூப்பரா நல்ல பிசினஸ் எல்லாம் நிறைய பண்றாங்க. பட் இன்ஸ்டன்ட் ஹிட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர்ற வேகத்துல அந்த சக்சஸ் போயிடும். அதனால என்ன சொல்றேன்னா தயவுசெய்து ஒரே ஒரு விஷயம் தான், 18 வயசுல இருக்கீங்கன்னா கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணாதீங்க. இப்ப டைம் பாஸ் பேசிருக்குன்னா குத்த வச்சு வாயை பார்த்துட்டே இருக்காதிங்க. சரி இப்படி ஒன்று பண்ணி இவனுக்கு ஒன்று காசு பண்ணுறானு இல்லை, நாம் என்ன பண்ணலாம்? இது மாதிரி நமக்கு என்ன வரும்? கண்டென்ட்டை உருவாக்க பாருங்கயா. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சது எதாவது உருவாக்க பாருங்க. எல்லாமே ஃப்ரீயா? எல்லாமே ஃப்ரீ. இங்கே வரைக்கும் இப்போ டைம் பாஸில் இது பண்ணுறோம், 10 பிசா கிடையாது. இதில் இன்ஸ்டாகிராம்லேயே அப்லோட் பண்ணுறீங்க, 10 பிசா கிடையாது. எதுக்குமே சார்ஜ் கிடையாதுங்க. ஒரு காலத்தில் இதுக்கு எல்லாமே சார்ஜ் இருந்துச்சுங்க. டவுன்லோட் பண்ணுறதுலாம் அவ்வளோ லிமிட் இருந்துச்சுங்க எங்களுக்கெல்லாம். இதெல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீயாக விட்டானுங்க. நீங்கள் இன்டர்நெட் உங்களை அடிமாக்குற முன்னாடி இன்டர்நெட்டை நீங்கள் டேம் பண்ணுங்க. நான் டேம் பண்ணீங்கன்னா ஒரு 25 வயசு இங்கே லைஃப் செட்டில் ஆகுது. நிறைய பேர் சைலண்ட்டாக லைஃப் செட்டில் ஆகிட்டானுங்க. இப்போ சைலண்ட்டாக செட்டில் ஆகிட்டாங்க. நாம் உட்காந்துட்டு இன்னுமே உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 முக்கிட்டு இருக்கிறோம். இல்லைப்பா சில பேர் ட்ரை பண்ணுறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா சில ஒரு 4-5 ட்ரை பண்ணிட்டு ஆனால் அவெல்லாம் இந்நேரம் சக்ஸஸ் ஆகிட்டானா எனக்கு மட்டும் டிலே ஆகுதுட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. அவங்க யாருன்னு போய் பார்த்தா இப்போதான் 2-3 வாரமாக தான் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளேயே ஒரு செழிப்பு வருது சில பேர். என்ன ஃபாலோவே பண்ண மாட்டேன்றீங்களேன்ட்டு உடனே அதுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. யாரா நீன்னு போய் பார்த்தா 5 வீடியோ. நீ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்டா?
உன்னை வந்து ரெண்டாவது வாரத்திலே ஃபாலோ பண்ணிருக்கு. நீ எவன்னு தெரியணும், நீ என்ன கேரக்டரு, நீ என்ன ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிற. இப்போத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா காசில் தான் அவன் வந்திருப்பான், எங்காவது அப்பா ஜோப்பில் தான் 10,000 எடுத்துகிட்டு வந்திருப்பான், எங்காவது போய் கேமரா வாங்கிட்டு முன்னாடி போயிட்டு இருப்பான். டேய் எனக்கெல்லாம் எங்கள் அப்பா வண்டியை வைத்தரலடா, டூ வீலர் அப்படின்னா, டூ வீலரா அப்படின்னா, பைக் எனக்கு இருக்குது அப்பப்போ வேணால் எடுத்துகிட்டு போய்க்கோ, இல்லாத நேரத்தில் தங்கச்சி சைக்கிளுக்கு எடுத்துகிட்டு போன்ட்டு அப்படி, அவ்வளோதான். இது இது அது இத்தனையோண்டு சைக்கிள் இருந்தது, லேடிஸ் சைக்கிள், அதை தான் சுற்றிட்டு இருந்தேன். உனக்கு தேவைன்னா நீ வண்டி வாங்கடான்ட்டு அப்படி என்ன பண்ணுவீங்க, ஓடினேன், ஓடி அதை மிதை பண்ணி 18,000 ரூபா சேர்த்து போய் செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டி ஒன்று வாங்கினேன். மொதல் வண்டி அதுதான். ஆ வாங்கிட்டியா, ஓ பரவாயில்ல, ஆ ஓட்டிக்கோ பார்த்துக்கோ, இவ்வளோதான். நீ கருணையே கிடையாது உங்களுக்குலாம், என்னடா கேட்டால் கேடிஎம் வருதுடா டே, 4 நாளில் போய் டியூவை போட்டு பாவ தாலி அடகு வச்சாது உங்கள் அம்மா அப்பா வாங்கி தந்துடுறாங்கடா. என்னடா கேட்டால் ஃபோன், 50,000 ரூபா ஃபோன், 50,000 ரூபா ஃபோனில் நீங்கள் என்ன தாண்டா பண்ணுறீங்க, நீங்கள் அதில் என்னதாண்டா அதில், சரி 50,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபோன் வாங்கி தராங்க, அதுலேருந்து மாதம் ஒரு 5,000 ரூபா உங்களுக்கு போட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்காடா, நல்லா தெரிஞ்சுக்க. இதில் 20% பசங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் பண்ணாதோன்னு சொல்கிறேன். பசங்க நேக்கா அவன் இருக்கிற ஃபோனை வச்சு லக்ஷ்மிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரோ, ட்விட்டர் வந்து சம்பாரிச்சு S23 Ultra வாங்கிட்டான் லக்ஷ்மி. சேர்த்து வச்சு ப்ரோ, இல்லை லக்ஷ்மி நான் என்ன சொல்கிறேன், இந்த சேர்த்து வைக்கிறதெல்லாம் விட்டுறேன். நான் அதான் சொல்கிறேன், என்னென்னா நீ இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்க, யூத்தாக இருந்தீங்கன்னா உங்கள் யூத்து தான் உங்களோட மிகப்பெரிய ஆயுதம். நீ உட்காந்துருக்க யூத்தாக இருக்க, கம்முனு மட்டும் இருக்காது, தினம் ஒரு காரியத்தை செய்யாமல் உட்காராது, தூங்காது. பிரசாந்த் ப்ரோ, நீங்கள் 20 வயசு நீங்கள் சொன்னதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் ப்ரோ. எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை, நார்மலாக டேலண்ட் இருந்தாலும் போதும். நம்ம இவர் இருக்கார் இல்லையா, நம்ம ஆங்கிரி ரேண்ட் மேன் இறந்து போனார், அவர்லாம் ஒரு செல்ஃபி மட்டும் தான் எடுப்பார், அவரோட ஸ்டைலில் பேசுவார், அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் கிரியேட் பண்ணுவார். யாரு அது, யாரு ஆங்கிரி ரேண்ட் மேன் ரிவ்யூ தான் பண்ணுவார். அந்த பையன் கண்ணாடி போட்டு ஒரு பையன், ஒண்ணுமே இருக்காது ப்ரோ, ஒண்ணுமே இருக்காது. அவரோட இதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி, ஒரு வீடியோ, ஒரு தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு, கிரிக்கெட் சினிமா அவ்வளவுதான். இல்ல அதுதான் சுனில், இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்றது அவ்வளவு விஷயம் இருக்கு சுனில். நாம பசங்க வந்து என்னன்னா, தயவு செய்தியா, தயவு செய்து பாருங்க, ரீல்ஸ் எல்லாம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அதெல்லாம் வேண்டாம்னு இல்ல. பட் இங்க முன்னேற்றம் வந்து என்னன்னா, இனி வந்து என்னன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். பயங்கர ஷார்ப்பான அறிவு இல்லைன்னா உன்னை தூக்கி சொசைட்டி ஓரத்துல போட்டுட்டு சும்மா அந்த கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் உட்காந்து என்ன மூக்கு சிந்தினாலும் கண்டுக்காது. இறக்கமற்ற ஒரு சொசைட்டியில் நம்ம உட்காந்துருக்குறோம் நம்ம. அப்போது நீங்கள் மேனிப்புலேட் பண்ணனா இங்கே ஒன்றுமே நடக்காது. உடனே வந்து மலையில் மலையில் 2 மணிக்கு வந்து பிரியாணி கொடுத்தா இறக்கமற்ற சொசைட்டின்றது. ஏ அதாவது எல்லாமே வந்து கிவ் அண்ட் டேக் தான். நான் அவருக்கு ஒரு அமௌண்ட் தரேன், அவர் எனக்கு தர்றாரு, நான் அவருக்கு மரியாதை தரேன், அவர் எனக்கு தர்றாரு, எல்லாமே அவ்வளவுதான். 2 மணிக்கு வந்து பிரியாணி கொடுக்கறாங்கல்ல, அப்ப எப்படி சொசைட்டிக்கு இறக்கலாம் போகும், இறக்கிறது டிப்ஸ் தருவாருல்ல. சும்மா தப்பா நினைச்சுக்காது, சும்மா வருது, அது ஒரு ஒரு ஜாப், அது அவரோட ஜாப். அது நான் ஸ்விக்கி டெலிவரி பாயா இருந்தா அதுவுமே, அது வந்து நீங்க இறக்கத்தோட வாங்குறீங்கல்ல, அப்புறம் என்ன இதுவத்தா, ஏதாவது இது வந்து பாதிப்புள்ள பேசுற மாதிரி இருக்கு, யோசிக்கிறவங்க ரொம்ப கம்மி கார்த்தி, அவங்க கூட நல்லா இருக்குன்னு யோசிக்கிறான், அதுக்கு வெளியில யோசிக்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. சமூக நீதி போராளி, திராவிட முட்டனும் முட்டு முட்டிட்டு இருப்பான், அவனுக்கு என்ன சமூக நீதி பத்தி அக்கறை இருக்கு, அவனுக்கு என்ன திராவிட பத்தி அக்கறை இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இருந்தாலும் உருட்டு வாழலாம். அந்த மாதிரிதான் தமிழ் தமிழ் சொல்லிட்டு பசங்களை எல்லாம் பிரிட்டிஷ் கறிக்குள்ள சேர்த்துறது இல்லையா, அது மாதிரிதான், அந்த மாதிரிதான் எல்லாரும் அப்படிதான். இல்ல உண்மை, நானே அப்படிதான், எல்லா பக்கமும் அங்க இருக்கிறவங்களே தமிழ் சேர்க்கறது இல்ல, அவ்வளவுதான். நீட் ஒழிக்கன்னு போராடிட்டு பசங்களை நீட் கோச்சிங் சேர்த்துறது இல்லையா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எல்லா பக்கம் தான் சொல்றேன்,
நீ வந்து ஒரு நீட் கோச்சிங் சென்டர் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வச்சுக்கோ, ஒரு ரெண்டு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிருக்க, நீ ஒரு கட்சியிலயும் இருக்கிற, அந்த கட்சி நீட் எதிர்க்குது, நீ என்ன பண்ணுவ? காலையில போயிட்டு நீட்டு ஒழிக்கன்னு போராட்டம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் எப்படிதான் கோச்சிங் சென்டர் இன்னும் பொறுக்கலாம்னு யோசிப்பேன். அதுவும் பிசினஸ், அது மாதிரிதான். அதனாலயா சொல்றது என்னன்னா, ஒரு 39 வயசுக்காரனா இந்த 20 வயசுக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒரே ஒரு விஷயம்யா, உடம்ப மட்டும் செம ஃபிட் ஆக்கிருங்கய்யா, அதை விட ஒரு பெரிய ஆயுதம் ஒண்ணுமே கிடையாதுயா, அதை ஆக்கிருங்க, ஆட்டோமேட்டிக்கா மனசு எஸ்டிஆர் கூட அதை சொல்லியிருப்பார்ல, ரொம்ப இல்லை. நான்லாம் வந்து உடம்ப விட்டதாயா, நான் வந்து என்னோட ஒரு 25 வயசு வரைக்கும் கரெக்டா இருந்தேன். அன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை என் கையில் இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே எல்லாம் வந்துச்சுங்க, காசெல்லாம் வந்தது, பட் உடம்ப விட்டது இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமோஷனலாம் உங்களை ஒரு சைடு கொண்டு. சில பேர் பிரசாந்த் போஸ் நல்ல பார்க்க ஸ்லிம்மா நீட்டா இருக்காங்க, தண்ணி தம்மு எதுவும் இல்லை, ஆனா வெட்டியாதான் அப்படியேதான் இருக்கிறாங்க, அப்படியேதான் இருக்கிறாங்க. அவங்களும் என்ன பண்றது, நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேருக்கு ஜீவ நம்ம ஒருத்தனோட மிகப்பெரிய அவன் வந்து டிசிப்ளின் தெரியற ஒரே விஷயம், முதல் விஷயம் அவனோட உடம்பு தான். நீ என்ன வாயில நான் டிசிப்ளின் டிசிப்ளின் சொன்னாலும், ஒருத்தன் சிக்ஸ் பேக் வச்சானா அவன் டிசிப்ளின் தான், ரொம்ப சிம்பிள். பெங்களூர்லயும் சென்னையிலயும் நல்ல அவங்களுக்கு ஃபேமிலியும் எந்த பழக்கமும் இல்ல, சுத்தமா அவங்களுக்கு எல்லாம் அந்த இதே இல்ல. ஆனாலும் இன்னும் அவங்க வந்து குரோத் அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களால ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்க முடியல, ஆனா அவங்க அம்மா அப்பா நல்லா கல்ஃப்ல சேர்த்தனால அவங்க ரெண்டு பேருக்கெல்லாம் வாங்கி. இன்னொரு கசனு அவன் வெறும் டிப்ளமோ ஐடிஐ தான் படிச்சான், அவனே சொந்தமா இங்க வந்து ரெண்டு மூணு ஷிஃப்ட் வேலை செஞ்சு தங்கச்சிய 15 லட்சம் கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப ரெண்டு வீடு கட்டிட்டான். வீக்கெண்ட் வீக்கெண்ட் ஆனா கட்டி அடிப்பான், அது வந்து இப்ப நல்ல ஃபாரின் சரக்கு தான் அடிப்பான். அது மாதிரி பண்ணிருப்ப, என்ன சொல்லுவீங்க? உழைக்கிறாங்கன்னு முக்கியம் அதான், அந்த பேஷன் அதுதான் சொல்றேன். அந்த உழைப்புல என்ன டிசிப்ளின், நான் ஏதாவது மத்த எல்லா ஃபார்மும் இருக்கு, அவர் டிசிப்ளின்டா உழைச்சிருப்பாரு. ஆமாமா கன்ஃபார்ம். இன்னொருத்த இங்க இருக்கிறவங்க கசன் பிரசாந்த் ப்ரோ, கூற வீட்ல இருந்து வந்தவன் பிரசாந்த் ப்ரோ, அவனுக்கு கலை ஃபுல் கசன் தெரியும். இங்க மத்த கசனுக்கு வந்து ஆல்ரெடி நல்லா இதா இருந்தவங்க, அவனா அவங்க அம்மா அப்பா பிளாட் வாங்குங்க லேண்ட் வாங்குங்கன்னு சொன்னாலும் அவங்க அதை பத்தி கவலை எல்லாம் புது புது கார் அப்கிரேட் பண்ணணும் அப்படி போயிட்டாங்க. பள்ளி அட்டா அது மாதிரி போனோம் இல்ல, அதுதான் அதான் சொல். நீ நீ எவன் லைஃப்ல வளர்ந்தவன் அப்படின்னு சார், இப்போ பிரசாந்த் ஒரு ஆளானா எப்படி ஆனா, குண்டா இருந்த, ஒல்லியா இருந்த, சோறு தின்ன, திங்கல, தண்ணி அடிச்ச, தம் அடிச்ச, தூங்குன, தூங்கல, ஆனா உடனே மட்டும் நான் விடவே இல்லை. 15 வருஷமா டிசிப்ளின்டா யூடியூப்ல வீடியோ நடந்துட்டே இருக்கு, வெரி சிம்பிள், ஒரு கண்டென்ட் நடந்துட்டே இருக்கு, நீ இந்த ரெகுலாரிட்டி இருந்துட்டே இருக்கு, அந்த டிசிப்ளின், அந்த ஒரே ஒரு டிசிப்ளின் என்ன காப்பாத்திட்டு இருக்கு. நான் இன்னும் அடுத்த லெவல் எப்ப போக முடியும்? இது மட்டும் கிடையாது, உக்காந்து என்னையும் டிசிப்ளின் பண்ணிட்டு இன்னும் இன்னும் பெட்டர் பண்ணனா இன்னும் அடுத்த லெவல் போவேன். நீ இதுல எந்த அளவுக்கு வந்து நீங்க உங்க உடம்புல மனசுல இருக்கிறீங்களா, எல்லாமே மென்டல் கேம் தான். உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை எப்படின்னா உடம்புலதான் ஃபர்ஸ்ட் தெரியும். நான் சொல்றேன், ஒரு 21-22 வயசுங்க உடம்பு இருக்கு, சிக்ஸ் பேக்ஸ் வரட்டுங்க, நீங்க அந்த உடம்பு தர்ற கான்பிடன்ஸ் இல்லைங்க உலகத்தையே ஆண்டுருவீங்க. நீங்க அந்த உடம்பு பிசிக் தர கான்பிடன்ஸ் உண்மைன்னா உங்களுக்கு மைண்ட் ஃபோக்கஸ்ட் ஆயிரும், உங்களுக்கு வேற எங்கேயும் போவாதீங்க. மாதிரி ரொம்ப கன்சர்னா என்ன, எங்களுக்கு எங்க ஆபீஸ்ல அடிக்கடி கவர்மெண்ட் செக்டர்ல அடிக்கடி ஒரு இது இருக்கும், ஏதாவது யாரோ ப்ரொமோஷன் அவ்வளவு இருந்தாலும் கொஞ்சம் தான் ப்ரோ எடுப்பாங்க, லைட்டா எடுப்பாங்க ஒரு, ஏன்னா அவங்க கன்சர்ன் ஃபுல்லாவே ஃபுல்லா அந்த ஹெல்த், கலோரி ரொம்ப சாப்பிடக்கூடாது, ஈவினிங் போகணும்,
இல்ல அவங்க நீங்க நம்ப மாட்டீங்க, இவங்க இந்த போலீஸ் இன்டீரியர் அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ இதே இருக்கு, அந்த டாப் குவாலிஃபைட் ஜிம். நம்ம சாப்பிடுற தூங்குற மாதிரி எவ்ரி டே த்ரீ ஆஃப்டர்நூன் த்ரீல இருந்து ஃபைவ் இல்லைன்னா ஃபைவ்ல இருந்து செவன், அது எவ்ரி டேவே ஒரு ஒரு இதாவே வச்சிருக்கானுங்க. நம்ம சாப்பிட்டு எப்படி நம்ம தூங்குறோம் சாப்பிடுறோம் அதெல்லாம் இப்ப வேலைக்கு போற மாதிரி அது அப்படி மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போயே அது மாதிரி இதுல இல்ல. பிரசாந்த் ப்ரோ நீங்க இந்த பாயிண்ட் கரெக்ட். ஏன்னா நான் வந்து காலேஜ் முடிக்கும் போது வேலை கிடைக்கல, யூஜி பண்ணும்போது 2019ல 76ல இருந்து 96 போனேன் ப்ரோ. அப்ப என்னன்னே தெரியாத நான் சம்திங், ஏன்னா அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ரியலைஸ் பண்ணி திரும்ப 15 கிலோ டிராப் பண்ணேன், அதனாலதான் வேலை கிடைக்கலான்னு தெரியல. ஆனா நான் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணேன் அடுத்த வேலை. கார்த்தியும் பிரசாந்த் ப்ரோ கொஞ்சம் ஜிம்ல தான் சேர்த்து விடுங்க, சேர்த்து விட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. இல்ல ரொம்ப சிம்பிள் சொன்னீங்க, இதோட சயின்ஸ் ரொம்ப சிம்பிள். மேல வரியா நீ அவரே ஹைட் பண்ணி மீதி மீதி வெச்சிரோ பாத்துக்க ஆட்டு பிஜிட் இருக்க நீ. இல்ல இதெல்லாம் வந்து என்னன்னா அத சொல்ற டிஎன்ஏ பாய்சன், இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன சரக்கு அடிச்சாலும் நீ ஆள் கரெக்டா இருப்பா, அது இது வந்து வேற, இது வந்து லீக் வேற ரகம். ஆல்ரெடி ஒண்ணு கிட்னி போயிச்சா லிவர் போயிச்சா நான் உட்கார்ந்து இருக்கேன், நீங்க வரங்க ஏங்க. என்னன்னா அந்த எக்ஸ்ட்ரா கொழுப்பு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன், நீங்க நாம ரெகுலரா ஒவ்வொரு கிலோ வெயிட் ஏறதுக்கும் அடுத்த நாள் காலை இன்ஸ்டால ரீல் ஒன்னு போடுவானுங்க, நீங்க குடிச்சீங்களா உங்களுக்கு டீடாக்ஸ் ட்ரிங்க் இருக்குன்னு அவ்வளவு ஒன்னொன்னு சொல்லுவான் ப்ரோ. அது அதை பார்த்தாதான் இதுக்கப்புறம் நம்ம பெசம் குடிக்கவே ஆரம்பிச்சிடலான்னு. ஒருத்தர் லெமன் போடுன்னு சொல்லுவான், ஒருத்தர் அதை போடுன்னு சொல்லுவான், லிவர் கருப்பு லிவர் வெள்ளையாக்கிறேன்னு சொல்லுவான். இல்ல ப்ரோ உங்களுக்கு ஒரு ஒரு கிலோ டிடாக்ஸ் எல்லாம் டிராப் பண்ணவே ஆப்வியஸா ஒரு டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்கா வரும் ப்ரோ. அதனால நானே பாத்துறேன், 5 கிலோ டிராப் பண்ணிச்சுன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், உங்க சட்டைகள்லாம் போட முடிஞ்சதுன்னா அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். நீங்க பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்ம பாடி மட்டும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலீங்க, நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்சுவலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது நம்ம மைண்டுங்க. இதுல என்னன்னா 100% கரெக்ட், மைண்ட் உங்களுக்கு ஆக்டிவா யோசிக்க ஆரம்பிச்சிரும். நான் என்ன நினைக்கிறேன் ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ, நீங்க காலையில இன்டேக்கு அந்த எவ்ரிடே இன்டேக்கு நீங்க ரொம்ப அந்த ரொம்ப அந்த நீங்க சாப்பிட்டு டிசிப்ளினா வந்துருச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் ரொம்ப இதாயிரும்னு நினைக்கிறேன். ஆனா மூணு இட்லி ரெண்டு ஒரு வடை சாப்பிட்டாதான் 2:30 இப்படி பேசிட்டு இருக்கீங்க. டிசிப்ளின் டிசிப்ளின் கேட்கவங்க நினைக்க மாட்டாங்க, 2 மணிக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு டிசிப்ளின் பத்தி பேசுறீங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அதனால 2 மணிக்கு பிரியாணி அதெல்லாம் பேசலாம், தாராளமா பேசலாம். நாம அதுக்கு ட்ரை பண்றோம், அட்லீஸ்ட் அதுக்கு அங்க அது அது ஆவணும்னு ட்ரை பண்றோம், நாம ஜெனூனா ட்ரை பண்றோம். இல்ல முன்னாடி நடந்த பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றோம், அதானா அது எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அது அதுதான் சொல்றேன், அந்த 20 கிலோ டிராப் ஆனது கண்டிப்பா பயங்கரம். இல்ல அதுதாங்க, ஒண்ணு இல்லைங்க, உடம்பு குறைய குறைய ரத்த ஓட்டம் மண்டைக்கு வந்து ஜாஸ்தி ஆகுங்க, ரத்தத்துல வந்து ஆக்சிஜன் கலக்கிறது ஜாஸ்தி ஆகும். இது இதுக்கு பேசிக்கா இந்த மெட்டபாலிசம் சரி ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு டவுனா இருந்தாலும் அன்னைக்கு ஒர்க் பண்றதுக்கான எனர்ஜி வந்து ஜாஸ்தியா இருக்கும். இப்ப என்னால ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து வேலை செஞ்சா அப்புறம் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும். பட் ஒரு 70 கிலோ 80 கிலோ இருக்கிற ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா அவன் தொடர்ந்து அடிச்சாலும் அது இதுல என்னன்னா அப்படி உடம்ப குறைச்சிட்டு மடையனா இருக்கக்கூடாது. நீங்க ஆல் ஃபிட்டா இருக்கிறீங்க அப்படின்னா உங்க டைமை வந்து ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே நேரமா கால்குலேட் பண்ணுங்க, பணமா கால்குலேட் பண்ணாதீங்க. டைமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டமாக உட்காந்துருக்கோமா இல்லையா, டைமை மட்டும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஸ்கெட்சை போட்டிங்கன்னா அதில் மாறிச்சினாலே எல்லாமே மாறிடுங்க. ஒருத்தர் சொன்னா அப்படி ஒரு இது பார்த்துருது பாட்காஸ்ட் ஒன்று, அவர் ஆக்சுவலாக ஒரு நாளை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறார், 2 நாளாக ஆக்கிடுற அப்படி. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு 24 மணி நேரங்க நான் எப்படின்னா என்னோடய நாள் அப்படிங்கிறது நான் 4 மணி நேரம் தான் தூங்குறேன், எனக்கு போதும் அவ்வளோதான் தூக்கம் போதும். நான் கிட்டத்தட்ட 8-8 மணி நேரமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் 2 நாள் ஆக்கிடுற அப்படி. அவருக்கு 1st நாள் அப்படிங்கிறது காலையில் 10-11 மணிக்கே முடிஞ்சிடுது, அப்புறம் ஒரு கேப் விடுறாரு ரெஸ்ட்டு, அடுத்து 2nd நாள் ஆரம்பிச்சிடுற அப்படி. இப்படி பிரிக்கிறாராம் அவர் மென்டல் ஸ்டேட்டில் என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா மற்றவனுக்கு 365 நாள்னா எனக்கு அப்படியே டபுள் மடங்குங்க, நான் அச்சீவ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்தில் 2 வருஷத்தோட அச்சீவ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு.
இப்போ நம்ம இருக்கிற அதே ஊரில் தான் இப்போ இலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 80 வயசில் ஆகலை. அவன் எப்படிங்க 300,000 கோடி வச்சிருக்குதான் டைம் யூட்டிலைஸ் பண்ணது. எல்லாமே இருந்தாலும் சரி, அவனோட மூல பவர் தானே. அவன் உட்காந்து ஒரு இன்வெஸ்டரை இழுத்து உன்னை உருவாக்கி வீட்டமா சாப்பிடுங்க. Okay,